ஹே ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் நீங்கள் விதமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கோர்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே ஈவன் ரியாக்ஜிஎஸ் ஜாங்கோ மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது இந்த எந்த கோர்ஸஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் மாதிரி வேலையில் கேட்கப்படுற ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அந்த ரோலுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் தான் அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டை இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுருக்கிறது ஆடட் அட்வான்டேஜ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் என்ன அது அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே தான் ஓகேவா இப்போ இந்த ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்க கோடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டவுட் இருக்கும் கரெக்டாக அது என்ன அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதுவும் ஒரு லாங்குவேஜ் தான் அதாவது எப்படி நீங்கள் கோடிங் செய்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு கோடிங் லாங்குவேஜ் தான் இது நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்கள் ரெசியூம்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் தெரியும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் ரெஸ்யூமோட வெயிட்டேஜை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா சரி ஓகே இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் அப்ரிவேஷன் சொல்லிட்டேன் பட் என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் கரெக்டாக இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஷீட்டில் வரைகிறீங்க ஓகேவா வரைஞ்சு வ வரைகிறீங்க சம்வாட் அதாவது எப்படின்னா ஒரு பென்சிலில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டு அந்த பென்சில் ஸ்கெட்ச் முடித்ததுக்கப்புறம் கலரிங்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க கரெக்டாக இதே தான் வந்து வெப் டெவலப்மெண்ட்டும் இப்போ நம்ம ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரோம் ப்ரௌசரில் ஒரு பேஜாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் வந்து ஒரு புக்கில் நீங்கள் ஒரு ஒரு பேஜாக நீங்கள் வரைகிறீங்களோ அதே மாதிரி வெப்பில் க்ரியேட் பண்ணுறீங்க வெப்னால் இன்டர்நெட் அதாவது இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு பேஜை வரைய போகிறீங்க ஓகேவா பெயிண்டிங் அப்படின்னா அந்த பெயிண்ட் பண்ணுற இடம் அதாவது அந்த ஸ்லேட்டோ அந்த பேப்பரோ அப்படின்னு இருக்கும்ல அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ப்ரௌசர் அங்கே தான் அங்கே அது பெயிண்ட் ஆக போகுது அதாவது வரைய போகிறோம் அதை ஓகேவா இப்போ நம்ம ட்ராயிங் கற்றுக்கும் போது பென்சிலில் நம்ம வரைவோம் கரெக்ட் கரெக்டாக இனிஷியலாக வந்து அவுட்லைன்ஸு எந்த ஒரு டயக்ராம்ஸ் வரையதா இருந்தாலும் நம்ம வந்து பென்சில் வழியாக வரைவோம் கரெக்டாக அப்போ அந்த பென்சில் வழியாக வரைகிறது தான் ஹெச்டிஎம்எல் அதாவது இன்னும் சிம்பிள் சொல்ல சிம்பிளாக சொல்ல போனோம்னா பேக் போன் அதாவது நீங்கள் ஒரு பேஜை அழகாக வரைய போகிறீங்க ஒரு க்ரியேட் பண்ண போகிறீங்க ஒரு வெப்சைட்டோட பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொதல் உங்களுக்கு தேவையானது அதுக்கான பேக் போனான ஹெச்டிஎம்எல் தான் தேவை கரெக்டாக ஓகே இப்போ அந்த அவுட்லைன் வரைஞ்சாச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று சொன்னோம்ல அது என்ன பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அந்த கலரிங்ஸ் ஒன்றும் தெரியுமா இப்போ அவுட்லைன் போட்டுட்டோம் அது இன்னும் அழகாக காமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா கலர்ஸ் பண்ணலாம் கலர்ஸ் பண்ணலாம் பார்டர்லாம் கொஞ்சம் திக் பண்ணலாம் அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பார்டர்ஸ் கொடுத்து அந்த ஸ்டார்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் கரெக்டாக அப்போ ஒரு அவுட்லைனை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி காமிக்கிறது தான் சிஎஸ்எஸ் கரெக்டாக இது வந்து மற்ற கோர்சஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹெஹ்டிஎம்எல்ன்றது போன் மாதிரி எப்படி ஸ்கெலட்டன் போன் இருக்கோ அதுதான் ஹெச்டிஎம்எல் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மசில்ஸ் அண்ட் ஸ்கின் லேயர் தான் வந்து சிஎஸ்எஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கும் கரெக்டாக இதுதான் அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே அர்த்தம் தான் பட் நான் சிமிலரான எக்ஸாம்பிள் சொன்னேன் எப்படின்னா நீங்கள் ஒரு பேஜில் வரைகிறீங்க நார்மலாக ஒரு ஏஃப்ஓ ஷீட்டில் வரைகிறீங்க கரெக்டாக அது நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஒரு பேஜில் ஒன்று வரைங்க அதே வேலையாக தான் நம்ம செய்ய போகிறோம் அங்கே யூஸ் பண்ணுறது வந்து பென்சில் ஸ்கேல்ஸ் ரப்பர் அப்புறம் க்ரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் வரைகிறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ் வச்சு வரைய போகிறீங்க அப்போ அந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் வச்சு நம்ம வரைகிற பேஜ் பேர் தான் வந்து வெப்பேஜ் அதை தான் நம்ம வந்து இன்டர்நெட்டில் போடுவோம் அதுதான் வந்து வெப்சைட்டாக இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ்க்கான சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே இந்த ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்க்குற எல்லா வெப்சைட்லேயுமே கண்டிப்பாக இந்த ஹெச்டிஎம்எல்சிஎஸ்சஸ் இல்லாமல் இருக்காது ஓகேவா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம யூடியூப் போகிறோம் இப்போ இந்த யூடியூப்மே வந்து ஒரு கட்டத்தில் வந்து தான் இருக்கும் இப்போ நான் அதில் இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பேஜ் போயிட்டேன் இப்போ இந்த இன்ஸ்பெக்ட் பேஜில் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டாக்ஸாக இருக்குது கரெக்டாக அப்போ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்தாலும் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக ஓகேவா சரி ஓகே இப்போ நான் வந்து ஹெச்டிஎம்எல்ஸ் யூசஸ் பற்றி சொல்லிட்டேன் இந்த ஜாவா ஸ்கிரிப்டு ரியாக்ட்லாம் எங்கே ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ண பேஜ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிங்களேன் அந்த பேஜ் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தருது இல்லை ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு வச்சுப்போம் இப்போ எப்படின்னா அந்த பேஜில் நீங்கள் ஏதோ ஒரு பட்டன் வச்சிருக்கீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் மாறுதுன்னு வச்சுப்போம் பேஜில் இருக்க இமேஜ் ஆனால் ரியல் டைம்ல நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது பட் நம்ம கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி பண்ண முடியும் அதாவது வெப்பேஜில் நம்மளால பண்ண முடியும் ஓகேவா அதை எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறேன் பெயிண்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு ஒரு பட்டனோ அந்த மாதிரி நான் ஏதோ ஒன்று வைக்கிறேன் கரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குற காமன் இலமெண்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பட்டனோ இல்லைனா ஏதோ ஒரு வச்சுட்டு அதை கிளிக் பண்ணால் எனக்கு இது நடக்கணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் கரெக்டாக அதாவது செயலை செய்யணும் எனக்கு இது அழுத்துனா எனக்கு இந்த இமேஜ் மாறணும் இது அழுத்துனா எனக்கு இது வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் ஒரு செயல் செய்ய அப்படின்னா அந்த லாங்குவேஜ்கிட்ட சொல்லணும் அந்த வேலையை செய்ய செய்ய சொல்ல வைக்கிற டூல் பேர் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேவா ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான் எது எடுத்தால் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஒரு விஷயத்தை கம்ப்யூட்டர்கிட்ட செய்ய சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் தேவைப்படும் ஓகேவா இந்த ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ்ன்றது நம்ம வரையிறது இது பேர் வந்து யூஐன்னு சொல்லுவாங்க ஓகேவா யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அது வரைகிறதுக்கு மட்டும்தான் ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் ஒரு வேலையை செய்ய தான் வந்து நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை ஓகேவா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா எது இருந்தாலுமே ஒரு வேலையை செய்ய சொல்கிறதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த எல்லாம் தேவை ஃப்ரேம் ஒர்க்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி என்னன்னா இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே இந்த எச்டிஎல்சிஎஸ்எஸ்லாம் நம்ம பியூராக ஃப்ரம் த ஸ்க்ராச் அதாவது நம்ம தொடக்கத்துலேருந்து வரைஞ்சி அதை கலர் இருக்கோம் கரெக்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்தே அதாவது ஜ நம்ம வந்து ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் தான் எழுதுவோம் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக ஹெச்டிஎம்எல்சிஎஸ்எஸ் தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அதனால் நம்ம ரியாக்டுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு டெப்த்தாக புரியும் என்னென்னா அவங்க வந்து ஈஸியாக பேஜ் லோட் ஆகிறது அப்புறம் ஈஸியாக லோட்ஸ் தாங்கிற மாதிரிலாம் டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் வழியாகவே என்னால் ஹெச்டிஎம்எல் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவா வச்சு ஓகேவா அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க்கோட அட்வான்டேஜ் அங்கே வந்து நம்ம ரவுட்டிங் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால் அதில் அன்லாக் பண்ணிக்க முடியும் ஓகேவா அதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் தான் கண்டிப்பாக எல்லா டெக்னாலஜியில இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணாங்க நம்ம வெறும் எச்சிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்மளால ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் பட் மோர் ரெஸ்பான்சிவா மோர் அப்ளிகேஷன் ஓரியண்டட் அதாவது நம்ம ரியல் டைம்லாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மாதிரி நிறைய அட்வான்டேஜ் அதாவது நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கிற வெப்சைட் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் வழியாக தான் நம்மளால் அதை கிரியேட் பண்ண முடியும் ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு நம்ம பேசிக்காக ஹெச்டிஎம்எல்சிஎஸ்சி மட்டும் கற்றுக்கலாம் ஓகேவா ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்னால் என்னென்ன அப்படின்ட்டு ஏன்னா இதை தனித்தனியாக போடாமல் ஒரே கிளப் பண்ணி போடுறேன் அப்படின்னா ஹெச்டிஎம்எலும் சிஎஸ்எஸும் வந்து கிட்டத்தட்ட இன்டர்லிங்க்டானது ஆனதுதான் எப்படின்னா நம்ம வெறும் ஹெச்டிஎம்எல் வச்சு பியூரா காமிக்க போகிறதில்லை ஏன்னா ஹெச்டிஎம்எல் கூட இன்டகிரேட் பண்ணி தான் அந்த சிஎஸ்எஸ் வச்சு தான் கொஞ்சம் அழகாக காமிப்போம் கரெக்டாக அதனால் அந்த ஹெச்டிஎம்எல்எல்எல்எல்எல் சிஎஸ்எஸும் இன்டகிரேட் பண்ணி கற்றுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் தான் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி பண்ணுறோம் அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம் சரி இப்போ இதுக்கு செட்டப் என்ன ப்ரோ பண்ணுறது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிற மாதிரி எதுக்கு ஏதாவது தனி செட்டப் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வேணாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் உங்கள் ஆர் பிரேவ் எந்த ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசரை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் கோட் எடிட்டர் நீங்கள் எந்த எடிட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நோட் பேட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது வந்து விஎஸ் கோட் ஏன்னா அது வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் கொஞ்சம் தரும் அதனால் ஈஸியாக இருக்கும் அதனால் கோட் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த விஎஸ்கோடில் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஃபோல்டரில் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம் என்ன ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் இந்த ஃபைல் தான் வந்து இந்த ஃபைலில் நம்ம எழுத எழுத அந்த கோடு எழுத எழுத டேக்ஸ் எழுத எழுத நம்மளுக்கு எங்கள் வெப் பேஜ் க்ரியேட் ஆகிரு ஆகிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஃபைலை நம்ம இங்கே ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான டேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை ரன் பண்ணுறது இந்த இதில் பார்ப்போம் சரி ஓகே பேசிக்கான என்னென்ன டாக்ஸ் இருக்குன்றதுக்கு ஃபஸ்ட்டு அழுத்தி ஷிஃப்ட் ஆர் கண்ட்ரோல் அழுத்திட்டு எக்ஸ்க்ளமேட்டரி எழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எமெண்ட் அப்ரிவேஷன் அப்படின்றது வரும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க இதில் இது உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் இதை கொடுத்துரும் ஓகேவா இதை அவுட்லைனில் இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை எப்படி ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் போய்க்கோங்க கோடு இருந்துச்சுன்னா இதில் வந்து லைவ் சர்வர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கோங்க இந்த லைவ் சர்வர் அப்படின்றத வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கில்ல இந்த லைவ் சர்வர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க விஎஸ் கோடில் எதுக்கு அப்படின்னா இந்த டாட் ஹெச்டிஎம்லை நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே டேரெக்டாக அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு அதாவது வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ நான் இங்கே பண்ண சேஞ்சஸ் பண்ண அது இங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கும் சரி இதில் முக்கியமாக நம்ம பேசிக்காக அதாவது பார்க்க வேண்டிய டாக்ஸ் என்னென்னன்றதை இங்கே பார்க்கலாம் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு டாக் டைப் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது கரெக்டாக இது வந்து இங்கே ஒன்லி ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது இதுக்கு க்ளோசிங் டேக் எங்கேயுமே இல்லை இது எதுக்கு இந்த டாக் டைப் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படின்றத அதாவது அந்த ப்ரௌசருக்கு வந்து இது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்படின்றத அது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டாக் டைப் அப்படின்ற டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம் மற்றபடி இதில் வந்து பெரிய இது இது கிடையாது இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலு தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது ஓகேவா தான் டாக் டைப் அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட டைப் வந்து ஹெச்டிஎம்எல் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேக் ஓகேவா இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக காமனாக யூஸ் பண்ணுற டேக் ஹெச்டிஎம்எல் இந்த ஹெச்டிஎம்எல் டேக் என்னது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஜாவா அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வாய்ட் மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் கரெக்டாக அப்போ அதே மாதிரி தான் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஹெச்டிஎம்எல்ற டேக் வழியாக தான் நம்ம கொடுக்கணும் ஹெச்டிஎம்எல் டேக்கில் உள்ள இருக்கிறது தான் இங்கே பிரிண்ட் இங்கே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி காமிக்க போகுது ஓகேவா அதுக்கு தான் இந்த ஹெச்டிஎம்எல் டேக் இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸு கண்டிப்பாக இருக்கும் இந்த லாங்குவேஜ் இங்கிலீஷு அப்படின்றது வந்து மெட்டா டேட்டா ஓகேவா நீங்கள் இன்கேஸ் வந்து ஃப்ரெஞ்சு யூஎஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஆர் ஜெர்மனி அந்த மாதிரி எதாவது லாங்குவேஜ் எக்ஸ் எக்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் டாக் டைப் அண்ட் ஹெச்டிமல் டேக் பார்த்துட்டோம் இப்போ முக்கியமான ஒரு டேக் அதாவது ஹெட் அப்படின்ற டேக் இந்த ஹெட் டேக் என்ன அப்படின்னா இந்த ஹெட்டு டேகுக்குள்ளே ஒரு இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைல் அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கான தேவையான மெட்டா டேட்டாலாம் வச்சுப்போம் அதாவது எப்படின்னா இது வந்து யூஎஃப்டிஐ கோடிங்கில் இருக்குது அதே மாதிரி இதோடய வியூ போர்ட்டை வித் ஹைட்டு இனிஷியல் ஸ்கேல் எல்லாமே எடுக்கிறதுக்கு இங்கே என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெட்டா டேட்டாஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மெட்டா டேட்டானா ஒன்றும் இல்லை இந்த டேட்டாலாம் மாறாது எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சாலுமே மாறாது ஏன்னா ஹெச்டிஎம்எல்ல ரெஸ்பான் அதாவது அது ஆக்சுவலாக வெப்சைட்டில் ரெண்டு விதமான வெப்சைட் இருக்குது என்னென்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எனக்கு இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எப்படி அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணி கா ஷோ மட்டும் பண்ணி காமிக்க மட்டும்தான் இது ஓகேவா மற்றபடி எந்த டேட்டாவோ சேஞ்சஸோ எதுவுமே நடக்காது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா ஒரு பேக்கரியோட லோக்கல் பேக்கரியோட வெப்சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு புதுசாலாம் எதுவும் வாங்கல முடியாது அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத சும்மா பார்க்க முடியும் மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது கரெக்டாக ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவான சைட்ஸ்லாம் போனீங்க அதை ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்கிறது பேமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேஜஸ்லாம் இருக்கும் கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ் அப்படின்னும் அப்போ அந்த இடத்துல டேட்டாலாம் மாறிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக அப்போ சில டேட்டாலாம் மாறக்கூடாது எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேஜுக்குன்னு நினச்சிங்கன்னா அது மெட்டா டேட்டாவில் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா இது இதெல்லாம் இது வந்து இந்த பேஜுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து இந்த மெட்டா டேக் வழியாக கொடுத்துப்பாங்க ஓகேவா இப்போ ஹெட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு டேக் இருக்குது என்ன அப்படின்னா டைட்டில் இந்த டைட்டில்ன்றது ரொம்ப முக்கியமான டாக் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வெப்சைட்டில் எந்த வெப்சைட் போனாலும் இந்த இடத்துல ஒன்று காமிக்கும் கரெக்டாக அப்போ இந்த இடத்துல என்ன காமிக்கும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்காக ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா அதாவது நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நியூ டேப்னு இருக்குது மல்டிபிள் டேப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எந்த டேப்பில் நீங்கள் எதை வச்சிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனா இங்கே மேலே இருக்கிறத வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க கரெக்டாக அப்போ அது பேர் டைட்டில்னு அர்த்தம் இங்கே இருக்கிறது தான் டைட்டில் இங்கே நான் டாக்குமெண்ட்டுன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்களா டைட்டில் டேக்குள்ளே இருக்கிறது தான் இங்கே காமிக்கும் அப்போ நான் இங்கே ஏதாவது நான் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துலருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறது வெப் டெவலப்மெண்ட் கரெக்டாக வெப் டெவலப்மெண்ட்டு ம் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மாறிவிடும் வெப் டெவலப்மெண்ட் அப்போ நீங்கள் ஒரு வெப் பேஜில் டைட்டிலை மாற்றணும் அதாவது இந்த இடத்துல இருக்க அதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஹெடர் டேக் எங்கே இருக்குன்னு தேடுங்க அதுக்குள்ளே டைட்டில் டேக் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணுறீங்களோ அது அங்கே மாறிடும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஐகான் மாற்றணும்னா அதே தான் இங்கே ஐகான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐகான் இங்கேயும் மாறிவிடும் சில ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் அந்த எஃப் அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் காமிக்கிறது எல்லாமே இந்த டைட்டில்குள்ளே தான் வரும் ஓகேவா ஃபுட்டு அப்படின்ற டேக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்த பேசிக்கான டேக் என்ன அப்படின்னா பாடி இந்த பாடின்ற டேக் என்ன குறிக்குதுன்னா இந்த இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் ஒயிட் ஸ்பேஸ் இந்த ஃபுல் ஒயிட் ஸ்பேஸை தான் வந்து பாடின்றது குறிக்குது அப்போ நீங்கள் எங்க இங்கே என்னென்னலாம் வரையணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதாவது இங்கே என்னென்னலாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் நீங்கள் இனிமேல் க்ரியேட் பண்ண போகிறோம் கரெக்டாக ம் ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அதாவது இப்போதைக்கு என்னென்ன பார்த்துட்டோம் டாக் டைப்புன்னு ஒரு டேக் இருக்குது அது என்ன டாக்குமெண்ட் டைப்புன்னு சொல்ல போகுது ஹெச்டிஎம்எல்னால் ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது அப்படின்றதுக்காக இந்த ஹெச்டிஎம்எல் டேகு ஹெட்னா மெட்டா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மாதிரி டைட்டில் டேகை மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஹெட்டிங் டேக்குள்ளே இருக்க போது பாடின்றது அப் அப்வியஸ்லி அந்த பேஜ் தான் அது ஆக்சுவலாக பாடின்றது அதுக்குள்ளே தான் நம்ம வரைய போகிறோம் கரெக்டாக இதுதான் வந்து பேசிக்கான டேக்ஸு இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி இங்கே இந்த பேஜுக்கு லிங்க் பண்ணுறது ஏன்னா ப்ராஜெக்ட்லாம் போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டீங்கன்னா ஒரு பேஜ் இருக்காது ஏன்னா நம்ம இப்போ ஒரு பேஜ் தான் கற்றுக்குறோம் இன் ஃப்யூச்சரில் பத்து பேஜ் பதினஞ்சு பேஜுன்னு கண் நம்ம கிரியேட் இருப்போம் கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் டாட் நான் இங்கே வந்து அவுட்லைன் போட்டுட்ருக்கேன் அதாவது வரைஞ்சிட்ருக்கேன் வரைஞ்சி வரையறதுக்கு அவுட்லைன் போட்டுட்ருக்கேன் அப்போ இதுக்கு நான் கலர் அடிக்கிற ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணி இந்த பேஜுக்கு இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் அதாவது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் அதாவது கலர் அடிக்கிறது ஒரு இடம் அவுட்லைன் கொடுக்கறது ஒரு இடம் ஓகேவா அது ப்ரௌசரில் உள்ளே போகும்போது ரெண்டுமே லிங்க் ஆகி ஒரே இதாக பெயிண்ட் பண்ணி ஓட்டுறோம் பட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹெச்டிஎம்எல் வந்து அவுட்லைன் வரையிறது சிஎஸ்எஸ்ன்றது வந்து கலர் அடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அதை தனி ஃபைலாகவும் வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா இப்போ ஏன் அப்படின்னா தனி ஃபைலாக வைக்கிறதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இங்கே பாடியில் வந்து நீங்கள் எஸ்டி ஒய்எல்இன்னு தெரியுங்கள்ல இதுதான் வந்து சிஎஸ்எஸ் ஆக்சுவலாக ஸ்டைலுன்றது தான் சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சிஎஸ்எஸ் ஓகேவா ஸ்டைலுன்றது ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் டம்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைலில் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அப்புறம் உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே எழுதிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரீடபுளாக இருக்காது ஒரு மாதிரி கொச்ச கொச்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்போ நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிடலாம் அதாவது சிஎஸ்எஸ் ஒரு ஃபைல் அப்புறம் ஸ்கிரிப்டெலாம் ஒரு ஃபைல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு அதாவது இ சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் போட் பொருளை போட்டு வைக்கிறது ஈஸியாக இல்லைனா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் இந்தந்த பொருள் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எது ஈஸி அதே கான்செப்ட் தான் அதாவது ஒரே இடத்துல நம்ம எல்லாம் போடாமல் ஒரு அவுட்லைன் எழுதிட்டு அந்த அவுட்லைனையும் இந்த அவுட்லைனுக்கு இந்த கலர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரின்ற லிங்க்லாமே நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலில் க்ரியேட் பண்ணி நம்ம லிங்க் பண்ணி விட்டால் மட்டும் போதும் ஓகேவா இப்போ அந்த லிங்கிங் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் கூட சிஎஸ்எஸ் ஃபைல் எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒரு டேக்காக கற்றுக்க போகிறோம் கூட சேர்ந்து சிஎஸ்எஸும் கற்றுக்க போகிறோம் ஓகேவா சரி ஓகே ஹிஎம்எல் சிஎஸ்எஸ்னு ஃபஸ்ட்டு கற்றுக்க வராத நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கும் போதே மொதல் ஒரு டேக்கை பற்றி கற்றுப்போம் அதே டேக்கை வச்சே கற்றுப்போம் அப்படி என்னன்னா ஹெட்டிங் டேக்ஸ் கரெக்டாக ஹெட்டிங் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை இந்த ஹெச் ஒன் ஹெச் டூன்னு நம்ம பார்த்துப்போம் கரெக்டாக இதுதான் இந்த ஹெச் ஒன் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க இதை ஆல்ரெடி நம்ம கற்றுடுவோம் பட் பார்த்துக்கோங்க ஹெச் தான் வந்து நல்லா போல்டு ஹெட்டிங் நல்லா பெருசாக காமிக்கிறது இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை உங்கள் புக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்குமோ நல்லா டார்க்காக போல்டாக இருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வெப் பேஜ்ல h1 tag யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அதே மாதிரி h2 டேக இந்த மாதிரி வந்து h6 வரியும் இருக்கு h2 என்ன ஆகும் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி h3 இருக்கு protons h4 இருக்கு h5 இருக்கு ஓகே ஹெச் சிக்ஸ் ம் அப்போ பாருங்கள் ஹெட்டிங்கில் என்ன ஆயிருக்குன்னா ஹெச் ஒன்னுன்றது வந்து சைஸ் பெருசாக இருக்குது ஃபான் சைஸும் சரி அதோட போல்டும் சரி பெருசாக இருக்குது அப்போ அந் அடுத்தடுத்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட இதெல்லாம் குறஞ்சிக்கிட்டே வருது என்னென்னா சைஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது கரெக்டாக இப்போ இதை நம்ம இதோட கலர்ஸ்லாம் நம்ம மாற்றி பார்க்கலாமா ஓகேவா அதுக்கு என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் ஃபஸ்ட்டு போய்க்கோங்க அதாவது நான் எதுக்கு கலரடிக்க போகிறேன்றதை இண்டெக்ஸ் டாட் எச் சிஎஸ்எஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா மொத்தம் மூணு மூணு வகையாக செய்யலாம் ஓகேவா என்னென்னா கிளாஸ் நேம் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் நான் மூணுத்தையும் தயும் இதிலே பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ்ன்றது வந்து ஹெட்டிங் ஒன்னுன்னு வச்சுப்போமா ஹெட்டிங் அண்டர் ஸ்கோர் ஒன் அப்படின்னு வச்சுருக்கேன் கிளாஸ் நேம் இருந்தால் சிஎஸ்எஸ் ஃபைலில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது ஐடி ஐடினா ஐடி ஓகே நான் சொல்கிறேன் ஐடி ஐடி இருந்தால் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது டேக் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இந்த மூணு மெத்தட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் எப்படி எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸ் நேம் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த கிளாஸோட நேமை காப்பி பண்ணிக்கோங்க அதாவது எப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுன்றது சும்மா சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இன்டெக்ஸ் டாட் எச்லில் நம்ம அந்த எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்போம் ஓகேவா அது என்ன பண்ணுவோம் அந்த சிஎஸ்எஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே எங்கேயாவது இருக்கான்றத வச்சு தேடும் ஓகேவா தேடி அதுக்கு அது அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும் ஓகேவா இப்போ நான் எப்படி பண்ணி கவனிக்கிற பாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் கிளாஸ் கொடுத்துருக்க டேகுக்கு எப்படி நம்ம கலர் அடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் சரியா கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஹலோன்னு இருக்குல்ல இதோட கலரை மாற்ற போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஓகேவா இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபைல் போயிட்டு ஒரு கிளாஸ் நேம் இருக்க டேகை கிளாஸ் நேம் இருக்க டேக்னால் இதான் க்ளாஸ் கிளாஸ் நேம் இதான் ஹெட்டிங் ஒன் இது இருக்க டேக்கோட கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு டாட் அப்படி கொடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த நேமை பேஸ்ட் பண்ணிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ கலர் கலர் இப்போ கலரோடு மாற்றிக்கலாம் அக்வான்னு வச்சுப்போமா சேவ் பண்ணிங்கன்னா இங்கே வரங்க கலர் மாறிடுச்சு தெரியுதா இப்போ என்ன என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெட்டிங் ஒன்னுன்றது வந்து சிஎஸ்எஸ்ஸு இது இங்கே போய் தேடும் நம்ம இங்கே டாட்டன் வர கொடுத்துருக்கோம்ல அப்போ க்ளாஸ் நேம்னு அதுக்கு தெரிஞ்சிடும் இங்கே பாங்க இங்கே ஹோப் ஹோல் பண்ண சொல்லுவாங்க எலமெண்ட் அதோடய க்ளாஸ் நேம் ஹெட்டிங் ஒன்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது சிஎஸ்எஸில் நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அது அங்கே போய் உட்காந்துக்கும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் அப்போ இங்கே இருக்க சிஎஸ்எஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த ஹெட்டிங் ஒன் இந்த ஃபைலில் எங்கே இருக்குன்னு தேடும் லிங்க் பண்ணிட்டோம் நம்ம ரெண்டுத்தையுமே தனித்தனி ஃபைலாக இருந்தாலும் லிங்க் பண்ணனால ஒரே ஃபைல் மாதிரி தான் அது ப்ரௌசர் எடுத்துக்கோம் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம டாட்டன் கொடுத்துருக்கனால கிளாஸ் நேம் வச்சு எடுத்துக்கோம் ஹெட்டிங் ஒன் அப்படின்றது இதுக்கு இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணு அப்படின்றது கணக்கு அதனால் இங்கே போய் தேடும் இந்த ஹெலோ ஃபஸ்ட்டு ஹெச் ஒன் போட்டிருக்க ஹெலோவில் தான் இந்த கிளாஸ் நேம் ஹெட்டிங் ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்க அந்த அந்த கர்லி ப்ளேஸஸ் ஸ்கூலில் எழுதியிருக்க எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த ஹெலோன்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் புரிஞ்சா ஓகேவா இதே மாதிரி ஐடியை வச்சும் பண்ணலாம் டேகை வச்சுமே பண்ணலாம் ஹெச் த்ரீ ஹெச் ஃபோருன்ற டேகை வச்சுமே பண்ணலாம் நம்ம இப்போ கிளாஸ் நேம் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம் கரெக்டாக இப்போ இதுக்கு வேறு ஏதாவது மாற்றி பார்ப்போம்மா ம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடய ஃபாண்ட் வெயிட் அதிகப்படுத்தி பார்ப்போம் ஓகேவா ஃபாண்ட் வெயிட்னா அந்த திக்காக இருக்கிறது தான் ஓகேவா இப்போ இதோட திக்னஸை நைன் ஹண்ட்ரடுக்கு வைப்போமா ஓகே நைன் ஹண்ட்ரட் நைன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரடுக்கு குறைப்போமா ஹண்ட்ரடுக்கு குறைச்சும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது மற்ற இதுக்கு இருக்க திக்னஸ்க்கும் ஃபாண்ட் வெயிட்டுக்கும் இதோட ஃபாண்ட் வெயிட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கரெக்டாக அது மாதிரி கிளாஸ் நேம் வச்சு நம்ம அந்த சிஎஸ்எஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஐடியை வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஐடினா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டு இந்த ஐடி நேமை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுருங்க போட்டுவிட்டு இப்போ இதுக்கு எழுதுறீங்கல்ல இது எல்லாமே மாறும் இதுக்கு கலர் மாற்றுவோமா இதுக்கு கலர் எனக்குலாம் ப்ரவுன் வைப்போம் தெரியுதா அப்போ இதுக்கு இந்த கலர் இருக்குது இதுக்கு ப்ரவுன் கலர் மாறிடுச்சு அப்போ என்ன ஆகும்னா இதை ஓவர் பண்ணி பாருங்கள் எலமெண்ட் ஐடி ஹலோன்னு எதுக்காவது இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டேக்குக்கு ஐடி எலமெண்ட்டுன்னு ஐடி வந்து ஹெலோன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் கலரை ப்ரௌன் மாற்றிடுவேன் அதோட டெக்ஸ்ட் கலரை ப்ரௌன் மாற்றிடுவேன் ஓகேவா அப்போ இந்த ஃபைல்ல இந்த ஹெலோன்ற இது வந்து இங்கே தேடும் எங்கே ஏதாவது ஐடி வந்து ஹெலோன்னு இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹெலோன்ற இந்த ரெண்டாவது இதுக்கு வந்து கலரை மாற்றி விட்டுருச்சு அந்த எலமெண்ட் இருக்கிறதுக்கு கலர் மாற்றி விட்டுருச்சு அதே மாதிரி என்னொரு முக்கியமான விஷயம் ஐடி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரே பேரை வச்சு ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் இதுக்கு ஐடி வந்து ஹெலோன் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த த்ரீக்கு ஹெலோன் யூஸ் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே பாருங்கள் இதை நான் காப்பி பண்ணி த்ரீல பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேவா பட் இது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது ஓகேவா ஐடியை ஐடின்றது யூனிக்காக தான் இருக்கணும் ஓகேவா ரெப்ளிகேட் பண்ணுற அதாவது மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடி இருக்கக்கூடாது அது வந்து குழப்பத்தில் முடிஞ்சிடும் ஓகேவா அப்போ ஐடியை நம்ம ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது ஆனால் கிளாஸ் நேம்ஸை ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஓகேவா கிளாஸ் நேமை காப்பி பண்ணி நீங்கள் மறுபடியும் பே பேஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னொன்றுக்கு வந்துடும் கிளாஸை நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம் அதாவது சேம் நேமில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வச்சுக்கலாம் பட் ஐடியை வைக்கக்கூடாது ஓகேவா அது வந்து முக்கியமான ஒரு ரூல் ஏன்னா நம்ம ஜாவாஸ் கிரிப்ட் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் இன்டெக்ரேட் பண்ணும்போது அது வழியாக இஷ்யூஸ் வரும் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு வேலை நம்ம லிங்க் பண்ணுறதை பார்த்துருவோம் என்னது கிளாஸ் நேம் வழியாக அப்புறம் ஐடி வச்சு செஞ்சுட்டோம் கரெக்டாக இப்போ இந்த கிளாஸ் ஐடிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எலோடய ப்ராப்பர்ட்டிஸ் டேகோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ இந்த ஹெட்டுக்கு கூட இருக்கும் ஸ்டைலுன்றது இருக்குது தெரியுதா கிளாஸ்ன்றது இருக்குது அப்போ எல்லா டேக்குமே இந்த கிளாஸ் அப்படின்றது இருக்கும் கிளாஸ் நேம் நோட் பண்ணுறதுக்கு ஓகேவா அதே மாதிரி ஐடியும் இருக்கும் ஸ்டைலுமே இருக்கும் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுறதுக்குமே இருக்கும் இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஹெச்டிஎம்எல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத சொல்லுவோம் ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸை வச்சு எப்படி சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பார்த்துட்டோம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஐடியை வச்சு எப்படி சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம் இப்போ டேகை வச்சு பண்ணலாம் ஓகே ஓகேவா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேக்கை கூப்பணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டேக் நேமை கொடுத்தா போதும் எதுவும் டாட் ஹேஷ்டேக்லாம் டேக்லாம் பண்ணணும்னா ஹெச் ஒன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் சாரி ஹெச் ஒன் இல்லை ஹெச் த்ரீக்கு மாற்ற இப்போ என்ன போனால் அதுக்கு கலர் என்ன மாற்ற போகிறேன் கலர் வந்து ப்ளூ ஓயிலுக்கு வச்சுப்போம் தெரியுதா அப்போ ஹெச் த்ரீ எது இப்போ என்ன ஆகும்னா நான் வேற ஏதாவது ஹெச் த்ரீ டேக்கு மறுபடியும் வேற ஏதாவது இது யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும் தெரியுதா இப்போ நான் ஹலோ தான் ஹெச் த்ரீ டேக்கு ராஜாவும் ஹெச் த்ரீ டேக்கு அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு டேக்குமே கலர் வந்து ப்ளூ வைலட்டாக மாற்றிடு அப்படின்றத சொல்லிட்டேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஹெச் ஒன் ஹெச் டூ டாக்ஸ் எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அதோட சிஎஸ்எஸ் எப்படி நம்ம கிளாஸ் ஐடி அண்ட் டேக்ஸை வச்சு லிங்க் பண்ணி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக ஹெச் ஒன் ஹெச் டூ அந்த மாதிரி பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு அந்த டேக்கை க படிச்சிட்டோம் இன்னொரு டேகும் இதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா பி டேக் இந்த பி டேக்னா பேராகிராஃப் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து சில வெப்சைட் விக்கிபீடியா அண்ட் சம்மாத வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க அது வந்து ஒரு மாதிரி அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பேராகிராஃப் டேக் சொல்லியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா பேராகிராஃப் டேக்னால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக ஒரு பேராக்ராஃப் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பி போட்டு பி பி திறந்து அந்த ஸ்லாஷ் போட்டு மூடி இருந்துச்சுன்னா பேராகிராஃப் டேக் ஓகேவா இதுக்குள்ளே நீங்கள் எதை எழுதினாலுமே அது வந்து பேராகிராஃபாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டம்மி டேட்டா என்னால் ஃபுல்லாக டைப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாரம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட டம்மி டெக்ஸ்ட் அதவே என்டர் பண்ணி கொடுத்துரும் ஓகேவா அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வெப்சைட்லாம் உண்மையான வெப்சைட் சரிங்கன்னா உங்கள் டேட்டாவை நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது போர்ட்ஃபோலியோ மாதிரி ஏதாவது செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற டேட்டாலாம் நீங்கள் போட்டு கூட ஜாலியாக விளையாடிக்கலாம் ஓகேவா இப்போ பி டேக்கில் இங்கே பாருங்கள் பேராகிராஃப் மாதிரி அழகாக அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சா சோ ஓகே நம்ம சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ்சில் வச்சு இதை விளையாடி பார்ப்போம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேக்கு நான் இந்த கிளாஸ் நேம் கிளாஸ் நேம் கொடுத்து நம்ம அதுதான் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல அப்ரோச்னா கிளாஸ் நேம் கொடுத்து அதை சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் எப்பயுமே பெஸ்ட் அப்ரோச் ரொம்ப வேர்ஸ் கேஸில் தான் வந்து டேக் அண்ட் ஐடியை வச்சுலாம் நம்ம பண்ணணும் ஓகேவா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்றது ரொம்ப ரேர் கேஸ் அதாவது இன்லைன்னா இங்கேயே ஸ்டைலுன்னு கொடுத்து இந்த இடத்துலேயே சிஎஸ்எஸ் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் கலர் கலர் வந்து என்ன சொல்ல போகிறேன் ஜஸ்ட் ப்ளூன்னு கொடுத்துருவோமா ம் ப்ளூன்னு கொடுத்து இங்கேயும் மாறும் இது வந்து இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் கடைசியில் தான் செய்யணும் அதாவது எனக்கு வழியே இல்லை இங்கே தான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் கடைசி அங்கே தான் கொடுக்கலாம் ஓகேவா ஆனால் நல்ல அப்ரோச் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேமை சி இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் போயிட்டு அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே சிஎஸ்எஸ் எழுதுறது தான் வந்து நல்ல அப்ரோச் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளாஸ் நேமுக்கு வந்து பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன் பேராகிராஃப் கொடுத்துட்டேன் இதை நம்ம காப்பி பண்ணிப்போம் சிஎஸ்எஸ்சில் எப்படி எழுதணும் கிளாஸ் நேம் வச்சு அப்படின்னா டாட் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் எழுதிட்டு கர்லி பிளேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேராகிராஃபோட அலைன்மெண்ட்டை மாற்றுவோமா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டெக்ஸ்ட் அலைன் என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து எப்படி அலைன் பண்ணுறது நீங்கள் நிறைய இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இப்போ வந்து தீசிஸ் அந்த மாதிரிலாம் எழுதுறாங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக இப்போ பாருங்கள் சென்டர் கொடுத்துட்டேன்னா என்னாகுது இப்போ எல்லாமே சென்டர் பேஸ்டாக இருக்குது இப்போ இங்கே முடியறதுமே சென்டரில் முடியுது இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு வெப்சைட்லலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே சென்ட்ரைஸ்டாக இருக்கும் சென்டரில் பிக்சர் இருக்கும் அந்த மாதிரி சென்டர்லேயே எல்லாமே அலைங் ஆகிருக்கும்ல அப்போ நான் டெக்ஸ்ட் அந்த பேராகிராஃபையுமே நான் சென்டராக அலைங் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு வந்துடும் எல்லாமே இந்த சைடு ஓட்டின மாதிரி இருக்கும் இதுவே நான் ரைட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாமே இந்த சைடு ஓட்டின மாதிரி இருக்கும் அரேபிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த டெக்ஸ்ட் அலைங்களே நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஜஸ்டிஃபைன்றது கரெக்டான பேராகிராஃபோட இது மாதிரி கரெக்டாக எப்படி பேராகிராஃப் அலைங்காக இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல ஃபாண்ட்டோட சைஸை மாற்றலாம் ஃபான்ட் சைஸ்னு இருக்குது பார்த்திங்களா ஃபான்ட் சைஸ் வந்து லார்ஜுன்னு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துட்றாங்க இல்லைனா நீங்கள் பிக்சல் கணக்கில் கொடுக்கலாம் எப்படின்னா பிக்சல்னால் வந்து ஒன்றும் இல்லை உங்களோட டிஸ்பிளேவில் இருக்க பிக்சல் கணக்கு தான் இது ஆக்சுவலாக உங்கள் டிஸ்பிளேயில் இருக்க பிக்சலோட கணக்கு தான் நீங்கள் பிக்சல்னால் டிஸ்பிளேவோட சிங்கிள் லைட்டிங் டயோட் தான் வந்து பிக்சல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த பிக்சல் கணக்கு தான் இங்கேயும் வரும் இப்போ நீங்கள் ஜஸ்ட் டூ பிக்சல் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கம்மி இது ரொம்ப சின்னதாயிரும் தெரியுதா கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுது பாருங்கள் டூ பிக்சலுன்றது ரொம்ப சின்ன வேல்யூ ஓகேவா அதாவது நிறைய எல்இடி லைட்ஸ் சேர்ந்து நிறைய பிக்சல் சேர்ந்து தான் உங்கள் டிஸ்பிளே அழகாக தெரியுது கரெக்டாக அப்போ ரெண்டு பிக்சல்ன்றது ரொம்ப கம்மி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா தான் விசிபிள் லெவல்லே வரும் ஓகேவா டுவெண்ட்டி பிக்சல் தேர்ட்டி பிக்சல் அந்த மாதிரி டென் கொடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் ஓகே சாரி டென் கொடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் பட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அதுதான் வந்து நல்ல நார்மல் ரேஞ்சு ஓகேவா அதே மாதிரி ரெஸ்பான்சிவான சைட்ஸ்லாம் இருக்கும் எப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கல ஓகேவா சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு காமிக்கிறேன் இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனு ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்ற முடியும் ஃபோன்ஸை ஃபோன்னால் இவ்வளோ தான் இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி வெப்சைட்னா பெருசாக டெஸ்க்டாப்னா இவ்வளோ பெருசு இருக்கும் கரெக்டாக அதாவது இந்த மாதிரி ஃபோனு அப்புறம் இந்த மாதிரி பெருசாக வர்றது அந்த மாதிரிலாம் நம்மளால ரெஸ்பான்சிவாக இருக்கும்போது பிக்சல் யூஸ் பண்ணக்கூடாது ரெம்மு அப்புறம் இன்னொரு ஃப்ளெக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் பட் பேசிக்காக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃபான்ட் சைஸ் மாற்றுறது டெக்ஸ்ட்டில் வேறு என்ன பண்ணலாம் பேராகிராஃப்க்கு டேக்கில் வந்து ஃபான்ஸ் ஃபான்ட் சைஸ் மாற்றணும் ஃபாண்ட் கலர் மாற்றணும் கலர் தான் வந்து சிஓஎல்ஓஆர் கலர் மாற்றணும் ஃபாண்ட்டு சைஸ் மாற்றிட்டோம் ஃபாண்ட் வெயிட் மாற்றிட்டோம் வேறு என்ன இருக்குது ஓகே ஃபான்ட் சைஸ் மாற்றது பார்த்தோம் அப்புறம் ஃபான் ஃபேமிலி ஃபான் ஃபேமிலினா ஃபான் ஃபேமிலினா அந்த ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டோட இதை மாற்றிக்கலாம் இது டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே இன்கேஸ் உங்களுக்கு புது ஃபாண்ட் வேணும்னா அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்க இப்போ இது சேவ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டோட ஃபேமிலியும் மாறிவிடும் ஓகேவா ஃபான் ஃபேமிலி மாறிடுச்சு பார்த்தீங்களா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபாண்ட் தெரியும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணணும் டீஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட்டு உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி பேசிக்கான ஃபாண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பேராகிராஃப் டேக் வழியாக பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பேராகிராஃப் டேக்னால் எதுக்குன்றது புரிஞ்சிருக்கும் அதை வச்சு சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னென்ன பார்த்தோம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது கலர் நம்ம ஆல்ரெடி மாத்துறத பார்த்துருணும் ஃபான் ஃபேமிலி மாற்றலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து பேசிக்கான டெக்ஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கான சிஎஸ்எஸ் அப்புறம் பேராகிராஃப்னா பி டேக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பேராகிராஃப் டேகை பற்றி பார்த்தோம் சரி ஒரு வெப்சைட்டில் நம்ம பேசிக்காக என்னென்னலாம் பார்ப்போம் டெக்ஸ்ட்டு பார்ப்போம் பட்டன் பார்ப்போம் வேறு என்னெல்லாம் பார்ப்போம் இமேஜ் பார்ப்போம் அப்புறம் வந்து வீடியோஸ் பார்ப்போம் பேனர்ஸ் பார்ப்போம் அந்த மாதிரி நிறைய நம்ம வெப்சைட்டில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மேட்ரு ஓகேவா இதேதான் வந்து நீங்கள் கம்பெனியில் போனாலும் இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம டெக்ஸ்ட் வைக்கிறது பீ டேக் வழியாக எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் இதை அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜே உங்கள் சைட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு யூஸ் ஆகிற டேக் தான் வந்து ஐஎம்ஜி டேக் அதாவது இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இங்கே ஹெச்எஃப்ன்றது வந்து எந்த இடத்துல அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த எஸ்ஆர்சி சோர்ஸ் எங்கேருந்து இந்த இமேஜை எடுக்க போகிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கணும் இன்கேஸ் அந்த சோர்ஸில் போய் எனக்கு அந்த இமேஜ் கிடைக்கலங்கன்னா நான் என்ன காமிக்கணும் ஆல்டர்னேட்டிவாக அப்படின்றது தான் இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸும் ஐஎம்ஜி டேக்குக்கான பேராமீட்டர்ஸு இதுக்கு க்ளோசிங் டேக் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை ஐஎம்ஜி டேக்குக்கு செல்ஃப் க்ளோஸிங் இருக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சோர்ஸில் வந்து நீங்கள் இமேஜஸ்ஸும் சும்மா இன்டர்நெட்லேருந்து இருந்து எடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த யூஆர்எல் எடுத்து போட்டிங்கனாலே வந்துடும் ஓகேவா இப்போ இங்கே நான் ஒரு சும்மா ஒரு டம்மி இமேஜு அதை காப்பி இமேஜ் அட்ரஸ்ஸுன்னு கொடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா அந்த இமேஜ் அட்ரஸ் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜே வந்துடும் ஓகேவா அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ இந்த எஸ்ஆர்சியில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை போடுறேன் இந்த இந்த யுஆர்ஆலில் போடுறேன் அப்படி போட்டனாலே போதும் உங்கள் டெஸ்க்டாப்பில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் இல்லை ப்ரோ நான் லோக்கலில் இருக்க இமேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இங்கே ஒரு இமேஜ் இந்த இந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்த இமேஜை வச்சுக்கோங்க எஸ்ஆர்சிக்குள்ளே நம்ம எப்படி இங்கே இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்தோமோ அந்த இமேஜை இங்கே கூப்பிடணும் இமேஜ் டாட் ஜேபே இமேஜ் டாட் பிஎன்ஜி அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதுவே காமிச்சிடும் ஓகேவா ஸோ ஓகே இந்த ஆல்டர்னேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டர்னேட் அப்படின்றத நான் சும்மா கொடுத்துட்றேன் இப்போ இந்த இந்த இடத்துல ஃபெச் பண்ணிட்டு வருது இல்லை கரெக்டாக இந்த இடத்துக்கு போய் டேட்டா இமேஜ்ன்ற இடத்துக்கு போய் ஏதோ ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வருது அந்த டேட்டா தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த பாத்தை மாற்றி விட்டுறேன் அப்போ தப்பான இது கரெக்டாக அப்போ இங்கே பாருங்க சேவ் பண்ணிக்கலாம் ஆ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் இல்லை கரெக்டாக ஏன்னா தப்பான இடத்துல இருக்குது அந்த பாத்தை நம்ம தப்பாக கொடுத்துட்டோம் அப்போ என்ன ஆகும்னா இமேஜ் லோட் ஆகலை இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன கொடுத்துருக்கேன் அட் அ நேட்டுன்னு கொடுத்துருக்கேன் கரெக்டாக அது இங்கே ஷோ ஆகும் ஓகே இந்த இமேஜ் வரலை அதுக்கு பதில் நான் இதை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகேவா ஓகே இப்போ இமேஜ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம் சரி இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணலாம் ஏன்னா சில சைட்டில் வந்து குட்டி இமேஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கரெக்டாக அப்போ இந்த இமேஜ் நம்ம ரீசைஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தாங்க நீங்கள் ஜஸ்ட்டு க்ளாஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக மாற்றிக்கலாம் சரியா ஓகேவா இது நான் ஜஸ்ட் இமேஜ்னு வச்சுக்கிறேன் இமேஜஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் காப்பி பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் போயிட்டு டாட் கொடுத்து இமேஜஸ் அந்த கிளாஸ் நேம் கர்லி பிளேசஸ் ஓப்பன் க்ளோஸ் இப்போ வித்துன்னு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வித்தை என்ன கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் ஓகேவா ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா கம்மியாயிடுச்சு டூ ஹண்ட்ரட் பிக்சல் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வைப்போமா ஃபோர் ஹண்ட்ரட்னா பெருசாகிடுச்சு கரெக்டாக அதே மாதிரி அந்த இமேஜ்லாம் நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா பிக்சல்லாம் உடையும் நீங்கள் ஒரு ஃபோர் இமேஜ் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ ஹைட்டு இப்போ இந்த இதோடய இமேஜோடய ஹைட்டை மாற்றோன்னா ஹைட் கொடுத்துட்டு ஹைட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்ஸல் ஆ ஃபைவ் ஹண்ட்ரட்னா அதிகமாக இருக்குது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வைப்போம் இல்லை டூ ஹண்ட்ரட் இருப்போமா ஓகே தெரியுதா இப்போ ஹைட்லாம் மாற்ற முடியும் ஓகேவா இப்போ சில இடத்துலலாம் என்ன ஆகுனா இந்த இமேஜை வந்து ரவுண்டாலாம் இருப்பாங்க கரெக்டாக அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்டர் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே பாருங்க அதுக்கு முதல்ல வந்து வித்தையும் ஹைட்டையும் ஒன்றாக்கிடுவோம் வித் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சலு ஹைட்டு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சல்னு வச்சுப்போம் ஹைட்டு வேணும் வித்தை மட்டும் மாற்றிப்போம் ம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் ரேடியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது பார்டர் ரேடியஸ் அதை என்ன பண்ணணுன்னா அப்படின்னா இந்த எஜ்ஜஸ் எல்லாம் கர்வ் பண்ணி பண்ணிவிடும் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃபார்ட்டி பிக்சல்னு கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்ட்டு இந்த பார்டர் எல்லாமே கர்வ் ஆகுது தெரிதா இப்போ அதே மாதிரி நீங்கள் கர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் அது கண்டிப்பாக ஃபுல் சர்க்கிள் ஆயிடும் இப்போதைக்கு இது வந்து ஒரு மாதிரி ரெக்டாங்கிள்டாக இருக்குது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயிரும் எப்படின்னா இப்போ இது டூ ஹண்ட்ரடு ஹைட் ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுக்குமா ம் தெரியுதா அப்போ இந்த பார்டர் ரேடியஸ் இல்லாமல் பாருங்களேன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இமேஜு இந்த ஸ்கொயர் இமேஜை நான் சர்க்கிளாக மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பார்டர் ரேடியஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இது என்ன பண்ணால் எஜ்ஜஸ்லாம் கேர்வ் பண்ணி விட்ரும் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது எஜ்ஜஸ் கர்வாக கேர்வாகி என்ன பண்ண ஆரமிச்சிடும்னா அது வெளியேருந்து பார்க்க ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்கும் நீங்கள் அது குட்டி குட்டியாக கொடுத்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ ஃபார்ட்டி பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸை இந்த எஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் ஆகிட்டே வருது கரெக்டாக அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இப்போ நான் சும்மா ஹண்ட்ரட்னு எக்ஸ்ட்ராவாக நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபுல் கர்வாயிடும் அப்போ ஃபுல் சர்க்கிள் ஆயிடும் அது ஓகேவா இப்போ இந்த இமேஜோட ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் எப்படி வருது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சா ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது அப்லோட் பண்ணும்போது ஸ்கொயர் இமேஜாக தான் போட்டிருப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு காமிக்கிறது வந்து சர்க்கிள்டாக இருக்கும் கரெக்டாக அதெல்லாம் இப்படி தான் பார்டர் ரேடியோஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம் இதுக்கப்புறம் இமேஜை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண என்னென்னா மல்டிபிள் இமேஜஸ் காமிக்கலாம் கவர் ரிப்பீட் அப்படின்ற மாதிரிலாம் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை பட் வித்து ஹைட்டு இந்த பார்டர் ரேடியஸ் இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுருக்குனா ஐஎம்ஜி டேக் யூஸ் பண்ணி ஐஎம்ஜி டேக் வழியாக நம்மளோட வெபேஜ்க்குள்ளே ஒரு இமேஜை எப்படி வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஐஎம்ஜி டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து அதுக்கு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் எஸ்ஆர்சின்றது வந்து எந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது நம்ம இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறனால இன்டர்நெட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டோம் இன்கேஸ் நீங்கள் லோக்கலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லோக்கலோட பார்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஆர்சிலேருந்து அந்த இமேஜ் லோட் பண்ணி காமிச்சிடும் ஆல்டர்னேட்னா இந்த இமேஜ் வரலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஆல்டர்னேட்டில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம் ஓகே ஒரு வெப் பேஜ் குள்ளே எப்படி இமேஜ் கொண்டு வர்றதுன்ற பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேக் வந்து டியூ டேகு இந்த டியூ டேக் வந்து நம்ம இப்போ இதுலையும் பார்த்த டேக்லேயே கொஞ்சம் முக்கியமான டேக் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த டிவ்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கண்டெய்னர் தான் நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் கரெக்டாக புது க்ரியேட்டிவான சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழகாக டிசைனாக கேவியாலாம் இருக்கும் பட் நான் பேசிக்கான ஒரு வெப் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ காமர்ஸ் சைட் எதுவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி ஸ்கொயர்ட் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கல் ஷேப்ஸ் அதாவது பாக்ஸ் பாக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக டூ டி பாக்ஸஸாக இருக்கும் கரெக்டாக அப்போ அந்த டூ டி பாக்ஸஸ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிவ்வா ஸ்பேன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வித் அண்ட் ஹைட் கொடுத்து அதுக்கு கலர்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி தான் அந்த பாக்ஸஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க சிம்பிளாக டிவ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஒரு வெப்பேஜில் நம்ம வரைய போகிற ஒரு டூ டி ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்றது தான் டிவ் அப்படின்றத ஞாபகத்துக்கோங்க நான் இப்போ காமிக்கிறேன் ஓகே இப்போதைக்கு இந்த இமேஜ் நம்ம எடுத்துருவோம் சேவ் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் ஓப்பன் வித் லைஃப் ஓகே இப்போ நான் இமேஜ் இமேஜை எடுத்துகிட்டேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் டிவ் கொடுக்க போகிறேன் இந்த டிவுக்கு ஒரு க்ளோசிங் டேகும் இருக்குது இப்போ அந்த க்ளோசிங் டேக் கொடுத்தாச்சு கொடுத்துட்டோனே இப்போ ஆனால் நம்ம ஸ்க்ரீனில் எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை கரெக்டாக அதனால் இன்கேஸ் டிவ்க்குள்ளே நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த வித் ஹைட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லீஸ்டான பிக்சலில் இருக்க வித் ஹைட் தான் அதை எடுத்துக்குவோம் ஆனால் டிவ் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் இன்ஸ்பெக்ட் போயிட்டு இன்ஸ்பெக்ட் போய்ட்டு எலிமெண்ட்டில் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல் அப்படியே இங்கே இருக்கும் டாக்டர் எச்எம்எல் ஹெடர் பாடி எல்லாமே இருக்குல்ல இப்போ அதே மாதிரி இந்த பாடிக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் நம்ம எழுதுன அந்த லோரமெம்போசியம் இருக்குது அதுக்காக அந்த டேக்கும் இருக்குது கரெக்டாக பட் ஆனால் இங்கே பாருங்கள் டேக்கோட இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இன்ட்டு ஜீரோன்ற ரேஞ்சில் இருக்குது டேக் இருக்குது பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்குது ஓகேவா சரி ஓகே அதுக்கு நம்ம வித் ஹைட் கொடுத்தா நம்ம அதை பார்க்கலாம் வித் ஹைட் கலர் கொடுத்தா இன்கேஸ் நம்ம உள்ளே ஏதாவது நம்ம கண்டென்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க உள்ள எந்த கண்டென்ட் வேணால் கொடுக்கலாம் ஹலோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் உள்ள இருக்க டேட்டாவோட வித் அண்ட் ஹைட்டை அதை எடுத்துக்கும் இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போமா இன்ஸ்பெக்ட் போய்க்கோங்க டபுள் கிளிக் பண்ணி இப்போ டிவ்ல வந்து ஹெலோன்னு இருக்குது நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா ஒன் நாட் ஃபோர் இன்ட்டு இருந்தது வந்து ஒன் நாட் ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர்னு மாறி இருக்குது அப்போ டிவ்வுக்கு நம்ம எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான வித்தோ ஹைட்டோ கொடுக்காமல் அதுக்குள்ளே வேறு ஏதாவது கண்டென்ட் கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட்டோட ஹைட் அண்ட் வித் அது எடுத்துக்கும் ஓகேவா இதுவரையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிவ்வை வந்து நம்ம கை கண்ணால் பார்க்குற மாதிரி செய்வோமா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க டிவ் அப்படின்ற பேர் டிவ் கண்டெய்னர்னு வச்சுப்போம்மா அந்த ஸ்கோர் கண்டெய்னர் ஓகேவா இந்த இதை கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு கிளாஸ் நேம் கூப்பிட்றதுக்கு டாட் கொடுத்துட்டு அந்த நேம் கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வித் வந்து என்ன கொடுக்கலாம்னா பிக்சலில் கொடுக்கலாம் இல்லை வியூ ஹைட் அண்ட் வியூ வித்தில் கொடுக்கலாம் வியூ ஹைட் வியூ வித்னால் ஒன்றும் இல்லை அந்த டிவைஸோட மானிட் அந்த டிவைஸோட வியூ வியூவிங் ஹார்ட்வேர் இருக்குல்ல இப்போ நம்ம நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் என் மே நம்ம மேக் புக் யூஸ் பண்ணுறதுல வந்து எவ்வளோ வித் இருக்குது அப்படின்றது தான் வியூ வித்து எவ்வளோ ஹைட் அந்த ஸ்க்ரீனோட ஹைட் தான் வியூ ஹைட்டு அந்தலையும் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக இப்போ டூ ஹண்ட்ரட் பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன் வித்து அதே மாதிரி ஹைட்டும் டூ ஹண்ட்ரட் பிக்சல்னு கொடுக்குறேன் இப்போ இதுக்கு கலர் கொடுப்போம் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துருவோம் இப்போ அந்த கண்டெய்னர் வந்திருக்கு தெரியுதா அந்த கண்டெய்னர் நம்மளால் டூ டி கண்டெய்னர் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது கரெக்டாக அப்போ டிவ்வுன்றது வந்து ஒரு கண்டெய்னர் அந்த கண்டெய்னருக்கு வித் ஹைட் இருக்கும் அதுக்கப்புறம் அதோட கலர் ப்ராப்பர்ட்டி அதே தாங்க இப்போ பார்டர் ரேடியஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் பார்டர் ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டாலும் அது அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாடிஃபை ஆகும் பட் இங்கே ஸ்கொயர் தான் இருக்குது பட் அதோட எட்ஜஸ் தான் வந்து இதாக இருக்குது அதில் இருந்த இன்னொரு கன்டென்ட் தான் ஹெல் ஓகேவா அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டிவ்ன்றது வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியுன்றதை ஃப்யூச்சரில் பார்ப்போம் அப்போ இது இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கொஷன் கூட இருக்குது என்னென்னா ஹவு டு சென்டர் எ டிவ் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் ஓகேவா என்னென்னு பார்த்தோம் டிவ்னா ஒரு கண்டெய்னர்ன்ற பார்த்தோம் அதே மாதிரி சிமிலராக இருக்க இன்னொரு டேக்கை பார்ப்போம் அது பேர் வந்து ஸ்பேன் டேக் இந்த ஸ்பேன் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிவ்ன்றது வந்து நான் கண்டெய்னர் அதுக்குள்ளே நம்ம டேட்டாலாம் போட்டு வச்சுக்கலாம்னோம் கரெக்டாக இப்போ சிமிலர் கேஸில் என்ன வருது அப்படின்னா ஒரு ஒரு ஆல்ரெடி இருக்க டேட்டா செட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு டேட்டாவை இன்ஜெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டாவோட கலர் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டியை மாற்றணும்னு நினைக்கிறேன்னா நம்ம ஸ்பேன் கிளாஸ் ஒரே ஈஸியாக மாற்றிக்கலாம் ஏ சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே லோரம் இம்போசியம் நான் ஒரு பெரிய டெக்ஸ்ட் வச்சிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு சிம்பிள் ரெக்குவயர்மெண்ட் வருது என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐடிஎம்இடி கன்ஸ்ட்ரக்டர் இது மட்டும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து எஸ்பிஏஎன் அந்த டேகை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறத கட் பண்ணிப்போம் இங்கே இருக்கிறத கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த சிட் ஆமட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ்பிடி அந்த இதில் இந்த ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டில் அந்த ஸ்பேன் கிளாஸும் ஆட் ஆகிருக்கும் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போமா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா பேராகிராஃப்க்குள்ளே ஒரு ஸ்பேன் டேக் இங்கே இருக்குது பட் ஆனால் இப்போ இதுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை நான் டேரெக்டாக இந்த ஸ்பேன் கிளாஸை கூப்பிட்டு அதுக்கு நான் ஏதாவது சிஎஸ்எஸ்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் சும்மா நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் கலர் கலர் வந்து க்ரீன் வச்சுப்போமா பாருங்கள் அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேண்ட் கிளாஸ் குள்ளே இருக்க கலர்ஸ் மட்டும் மாறுது கரெக்டாக இன்கேஸ் நான் வந்து இந்த பேராகிராஃப்கே கலர் அந்த பேராகிராஃபுன்ற கிளாஸ்க்கே நான் போய் கலர் மாற்றினேன் அப்படின்னா ஓவராலாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும் கரெக்டாக அப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இருக்கிறதுக்கு மட்டும் நான் கலர் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா அதாவது சாரி சாரி இண்டெக்ஸ் டச்டிஎம்எல் பேராகிராஃப்க்கு இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் மாற்றணுன்ற எனக்கு ரெக்குவயர்மெண்ட் வருது அப்போ அந்த இடத்துல நான் வந்து டிவ் யூஸ் பண்ணாமல் ஸ்பான் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்பான் கிளாஸ்க்கு இருக்க டீம்ஸை நான் மாற்றிக்கலாம் கரெக்டாக அப்போ ஸ்பானும் குறிப்பிட்ட லெவலில் ஒரே மாதிரி தான் டிவ் மாதிரியே தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வித் ஹைட் அந்த மாதிரி எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் உள்ள நடுவில் எங்கேயாவது இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரின்ற கேஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பான் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் பற்றிலாம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டேக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டேக் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்ஸு உங்கள் மொபைல் ஆப் எதுலையோ வெப் ப்ரௌசர் எதுலையாவது நீங்கள் ப்ரவுஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவன் டவுன்லோட்ஸ் ஆர் ஏதாவது தெரியாமல் அன்வான்ட் ஏதாவது தெரியாம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி விட்ரும் பார்த்துருக்கீங்களா எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எதாவது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ஏதாவது ஒரு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த ப்ரௌசிங் சைட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடும் கரெக்டாக இந்த மாதிரி சில விஷயஸ் விஷயம்லாம் நடந்துருக்குவோம் அது என்னன்னா உங்கள் பேஜ்லேருந்து தெரியாமல் ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரீடைரக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த டேக் வழியாக தான் ரீடைரெக்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி அப்படி அந்த டேக் பேர் என்ன அப்படின்னா ஆங்கர் டேக் ஓகேவா இது வந்து ஜஸ்ட் ஏன்னு தான் கூப்பிடுவாங்க இந்த ஆங்கர் டேக் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் எப்படின்னா இப்போ ஏ லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நேவிகேட் ஆகுறது ஓகேவா இப்போ இந்த ஏ டேக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு போயிடும் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் இங்கே ஒரு ஏடாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கிளிக் திஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்டை க்ரியேட் பண்ணிட்டேன் கிளிக் திஸ் அப்போ இங்கே அண்டர்ஸ்கோரோட என்ன வருது இப்போ இங்கே வந்து இது வந்து கிளிக்கபிள் எலமெண்ட்டாக என் மவுஸ் அங்கே போச்சுன்னா இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் காமிக்கிற மாதிரி மாறிடுச்சு ஓகேவா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு பண்ணி விட்டுரும் வேற ஒரு வெப் அதை ரீடைரெக்ட் பண்ணிவிடும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஹெச்எஃப்னு இது இதுதான் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றதுக்கு சொல்ல போகிற இது எங்கே போகிறோன்ற வெப்சைட் யூஆர்எல் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு போயிடும் நான் இதைக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறா நான் ஆல்ரெடி யூடியூப் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதை காப்பி பண்ணிக்கலாம் இந்த யுஆர்எல் இந்த யுஆர்எலில் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த போய் நான் அதை கொடுக்க போகிறேன் ஓகேவா ஆ இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் செக் திஸ் இதை நான் வந்து க்ளிக் திஸ் இதை நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல யூடியூபுக்கு போய் ரீ ரீலோட் ஆயிடும் கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ரீடைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும் அந்த ரீடைரக்ஷன் அங்கே போயிடும் சரி ஓகே ப்ரோ சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் புது டேப் ஓப்பன் ஆகும் பார்த்துருக்கீங்களா இப்போ இங்கே இந்த மாதிரி புது டேப் ஒன்று க்ரியேட் ஆகும் அதே எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் கொடுத்தா போதும் அது என்னென்னா டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டார்கெட்டை பிளாங்க்குன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து புது டேபாக கிரியேட் ஆகும் இந்த டேப்ல எதுவும் லோட் ஆகாது புது டேபாக டேப்பில் போய் அது உட்காரும் ஓகேவா இப்போ பாருங்கள் க்ளிக் திஸ் கொடுத்துட்டோன்னே புது டேப்பில் அது ஓப்பன் ஆகுது தெரியுதா அப்போ நான் டார்கெட் பிளாங்குன்னு எதுவுமே கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா சேம் பேஜ்லேயே ஆகும் இன்கேஸ் நான் வந்து டார்கெட் பிளாங்குன்னு கொடுத்துட்டேன்னா புது டேப்பில் ஓப்பன் ஆகும் ஓகேவா அப்போ ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு நம்ம ரீடைரெக்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஆங்கர் டேக் வழியாக ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு வாட்டி பாருங்கள் இந்த ஆங்கர் டேக் வந்து ஏன்ற மாதிரி தான் குறிப்பிடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் எதை கிளிக் பண்ணால் போகணும் அப்படின்றது இது வந்து நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் வச்சுருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் இமேஜ் வைக்கலாம் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்னால் நீங்கள் அந்த வெப்சைட் தெரியாமல் அமுக்கி போகிறதெல்லாம் வந்து இமேஜஸ் இருக்கும் சம்வாட் நீங்கள் சும்மாவே கூட போகும் ஸ்க்ரோல் பண்ணி கூட போகும் நீங்கள் ஏதாவது டச் பண்ணால் போகும் டவுன்லோடுன்ற டெக்ஸ்ட் அழுத்துனா போகும் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக அப்போ சம்வாட் ஏதோ ஒன்று நீங்கள் க்ளிக் பண்ணி போகணுன்றதை இந்த ஏ டாக் குள்ளே கொடுக்கணும் ஓகேவா அப்போ ஏ டேக் குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கிளிக் பண்ணால் எங்கே போகணுன்றது வந்து ஹெச்ர்எஃபில் கொடுக்கணும் எந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்றது அதாவது எந்த இடத்துக்கு நீ நேவிகேட் பண்ணி போகணும் அப்படின்றது வந்து ஹெச்எஃப்ல கொடுக்கணும் புது டேப்பில் ஓப்பன் ஆகும்னா டார்கெட் பிளாங்க்னு கொடுக்கணும் ஓகேவா அப்போ ஆங்கர் டேக் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அப்ரிவேஷன் டேக் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க எல்லாம் நீங்கள் ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா அங்கே வந்து அப்ரிவேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு ஃபுட் பிளாக் எழுதுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபுட்டை வந்து இந்த டபிள்யூஹெச்ஓன்ற ஆர்கனைசேஷன் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக பட் நம்மளுக்கு அந்த டப்யூஹெச்ஓனா என்னன்னு தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பட் சில பேர் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைம் அதை ரீட் நம்மளுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு தெரியணும்னா அதை அவங்க மறுபடியும் காப்பி பண்ணி அங்கே போய் அப்ரிவேஷன் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்களே அந்த ஃபீச்சரை நீங்கள் ஓல்லைன் இன்பில்ட்டாக கொடுத்துடலாம் அதுக்கு தான் இந்த அப்ரிவேஷன் டேப் யூஸ் டேக் யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிபி அப்படின்னு கொடுக்குறேன் ஏபிபிஆர் இதுதான் அப்ரிவேஷன் டேப்பு அப்ரிவேஷன் டேகு இப்போ இந்த டேகில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த டேக்குள்ளே நான் எதை வந்து அப்ரிவேஷனாக அந்த ஷார்ட் ஃபார்மில் எழுத போகிறேன்னா அதுங்க எழுதணும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓன்னு எழுதிட்டேன் இந்த டைட்டிலில் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைஷன் ஓகேவா இப்படி சேவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த டபிள்யூஹெச்ஓவில் நீங்கள் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சொல்லும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரியுது அவங்களுக்கு அதை ஓவர் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதோட அப்ரிவேஷன் என்னன்றது இங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும் அப்போ நீங்கள் வெப்சைட் செய்யும் போது அப்ரிவேஷன் டேர்ம்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து உள்ளே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ரிவேஷன் டேக் யூஸ் பண்ணி அந்த அப்ரிவேஷன் டேக் உள்ளே நீங்கள் அந்த அப்ரிவேஷனுக்கான அந்த ஷார்ட் வேர்ஜை நீங்கள் எழுதிட்டு டைட்டிலில் அதோடய ஃபுல் எக்ஸ்பிளே ஃபுல் அப்ரிவேட்டட் டேர்மை வந்து நீங்கள் உள்ளே எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு ரீடபுளாக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அப்போ அப்ரிவேஷன் டேப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு டேக் உள்ளே இருக்க ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவை வச்சுக்கலாம் எதை நம்ம அப்ரிவேஷனாக யூஸ் பண்ண போகிறோமோ அதை வச்சுட்டு டைட்டிலில் அதோடய ஃபுல் ஃபார்மை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதை ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு அது என்ன அப்படின்றத சிஸ்டமே சொல்லிடும் ஓகேவா அப்ரிவேஷன் டேக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நிறைய ஆங்கர் டேக் டிவ்ஸ் ஸ்பேன்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான டேக் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு வெப்பேஜில் ஒரு யூஸர் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுற டேக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக் தான் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இன்புட் டேக்ஸ் அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யூஸராக நீங்கள் சிஸ்டம் கிட்ட எப்படி டேட்டாலாம் உள்ளே கொடுப்பீங்க அப்படின்னா ஒன்று பட்டன் மூலமாக கொடுக்கலாம் இல்லைனா சர்ச் பார் இன்புட் பாக்ஸு ரேடியோ பட்டன் செக் பட்டன் ஸ்லைடர் சூஸ் ஃபைல் நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது கரெக்டாக ஒரு யூசர் வந்து சிஸ்டம் கிட்டே டேட்டாவை என்னென்னலாம் நான் தரலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய இருக்குது கரெக்டாக அப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து இன்புட் டேக் வழியாக தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகே நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் எம்டியாக வச்சுருவோம் ஓகேவா அப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம்ல அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்புட் டேக் க்ரியேட் பண்ணுறேன் யூடி ஆ இன்புட் டேக் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ இந்த இன்புட் டேக் வந்து நான் டேரெக்டாக கொடுத்தோன்னே டீஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் வந்திருக்கு ஓகேவா நான் சர்ச் பண்ணுறேன் அதாவது சர்ச் பாரோ சம் வாட் அதாவது இன்புட் பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் கொடுப்போம் கிளாஸ் நேம் வந்து இன்புட் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா ஆ இப்போ இந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் கூப்பிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் டாட் இப்படி கொடுத்துட்டு இதுக்கு வந்து வித் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம் வித் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அதோடய வித் மாறும் அதே மாதிரி ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட்டும் மாறும் தெரியுதா ஆ சவோர்ட் அதில் இருக்க டெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சிஎஸ்எஸில் கான்சன்ட்ரேஷன் வேண்டாம் சிஎஸ்எஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஃபிக்மா அது இதுலையாவது இருந்துச்சுன்னா நம்ம அதே பேராமீட்டர்ஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்லியிருந்தேன் கரெக்டாக இன்புட் ஃபை இன்புட் பண்ணுறது எல்லாமே இந்த இன்புட் டேக் வழியாகவே நம்ம பண்ணிடலாம் இப்போ நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இது டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக இப்போ இது எனக்கு நம்பர் மட்டும் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன ஒரு பாராமீட்டர் இருக்குது டைப்புன்னு இங்கே பார்த்தீங்களா இதில் இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபைலு ஹிடன் இமேஜ் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணும் அதில் நம்ம முக்கியமானது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டன் பார்ப்போம் பட்டன் டைப் கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து பட்டனாக மாறிடுச்சு ஓகேவா இது பட்டனாக மாறிடுச்சு பட் உள்ளே எந்த டெக்ஸ்ட்டும் இல்லை கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வேல்யூன்னு ஒன்று இருக்குது இந்த வேல்யூவில் என்ன பண்ண போகிறேன் கிளிக் மீ அப்படின்னு எழுத போகிறேன் சேவ் பண்ணிக்கிட்டா இப்போ இது ஒரு பட்டன் கரெக்டாக இப்போ நான் இதுக்கு சிஎஸ்எஸ் எழுதலாம் பட்டனுக்கு இப்போ எப்படின்னா டாட் அதே இன்புட்னு கொடுத்துட்டு வித் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் இரு ஹைட் வந்து ஒரு தேர்ட்டி பிக்சல் இரு இப்படின்னு கொடுத்துட்டுனா அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும் இன்கேஸ் அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரை மாற்றுறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வைக்கலாம் அக்குவாவில் வைப்போமா தெரியுதா அப்போ அதே மாதிரி அதோட பார்டரை மாற்றணும்னா பிஓஆர்டிஆர் பார்டரில் வந்து மூணு பேராமீட்டர் கொடுக்கணும் என்ன அப்படின்னா எவ்வளோ திக்னஸ்க்கு அந்த பார்டர் இருக்கணும் அப்புறம் அது சாலிடாக இருக்கணுமா டாட்டடாக இருக்கணுமா அப்படின்றது ரெண்டாவது கொடுக்கணும் மூணாவது அது என்ன கலரில் இருக்குன்னு கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் கம்மாக இல்லாமல் இப்போ எப்படி பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஒன் பிக்சலில் இருக்கணும் சாலிடாக இருக்கணும் என்ன கலர் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வச்சுப்போம் ஏன்னா ட்ரான்ஸ்பரண்ட்னால் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் கரெக்டாக இப்போ இந்த மாதிரி இருக்குது இன்கேஸ் வந்து நான் பட்டனை ஹோவர் பண்ணும்போது ஹோவர்னால் அதுக்கு மேலே நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்றது அர்த்தம் இன்கேஸ் நான் பட்டனை வந்து மவுஸ் வந்து அந்த பட்டன் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பாயிண்டர் மாதிரி வரணும் ஃபிங்கர் மாதிரி வரணும் அப்படின்னா இதுக்கு கேர்சர்ன்னு ஒன்று இருக்குது கேர்சர் வந்து நிறைய இது இருக்குது பாயிண்டர் ப்ராக்ரஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா நம்ம கடைசியில் கூட பார்ப்போம் இப்போ பாயிண்டர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள் இந்த கை சிம்பிள் வந்தது ஓகேவா அதுதான் வந்து கேர்சர் பாயிண்ட் இருக்குது வேணும்னா நம்ம பார்டர் ரேடியஸு இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் கர்வும் ஆகும் தெரியுதா டென் பிக்சல் குறைச்சோன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபைவ் கொடுத்து போகலாம் தெரியுதா இதுதான் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பர் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க இதுக்கு வந்து பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம பண்ண வேண்டிய இதை கிளிக் பண்ணால் இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் இன்புட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டாக டெஸ்ட் பார்த்துட்டோம் பட்டன் பார்த்துட்டோம் கரெக்டாக இப்போ இந்த ரெண்டுக்கு அப்புறம் இது எடுத்துக்குவோம் இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா டைப்பில் டெக்ஸ்ட் பார்த்தோம் பட்டன் பார்த்தோம் இப்போ செக் பாக்ஸ் இப்போ இந்த செக் பாக்ஸ்ன்னு சேவ் பண்ணுவோன்னே செக் பாக்ஸ் நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்கன்னா கீழே டிக் காமிச்சிட்டு அக்ரின்ற பட்டன் அழுத்தற மாதிரி இருக்கும் கரெக்டாக அதே தான் இதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் தான் வரும் ஒன்று இது வந்து ஃபால்ஸுன்னு அர்த்தம் இல்லை நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே டிக் ஆயிடுச்சுன்னா இது ட்ரூனு அர்த்தம் அப்போ நான் வந்து ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கிட்டேன் இல்லைனா ஏற்றுக்கலை அப்படின்றது தான் கேஸு அதாவது ஓகேவா அது ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது அப்போ எனக்கு இங்கே வந்து ஆன் கிளிக்கில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் கிடைக்கும் ஆன் கிளிக்கில் ஜாவா ஸ்கிரிப்டில் வரும்போது எனக்கு ஃபால்ஸ் மட்டும் கிடைக்கும் இதே மாதிரி தான் இந்த செக் பாக்ஸ் இன்புட் கொடுத்துட்டு அங்கே இன்டெக்ஸ் டா போய் வித் ஹைட்டு அந்த உள்ள இருக்க டிக் கலர் எல்லாமே மாற்றிக்கலாம் ஓகேவா பட் இன்புட்டை வச்சு நம்ம செக் பாக்ஸும் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா அடுத்த செக் பாக்ஸ்க்கு கலர் கலர் பிக்கர்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எங்கே பார்ப்பீங்கன்னா ஃபிக்மா இல்லைன்னா வேறு ஏதாவது டூலில் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க இதை மோஸ்ட்லாக நம்ம வெப்பே இதில் யூஸ் பண்ண மாட்டோம் இது எப்படி எப்படின்னா கலர் சூஸ் பண்ணுற ஒரு இன்புட் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலரை சூஸ் பண்ணுறதுக்கான பேலட் வரும் கலர் பேலட் வரும் இந்த கலர் பேலெட்டில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் இங்கே டிஸ்பிளே ஆகும் அதோட ஆர்ஜிபி கோட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் எக்ஸ் கோடு எல்லாமே இங்கே கிடைக்கும் ஓகேவா அப்போ இன்புட் வச்சு கலரையுமே நம்மளால் இன்புட்டாக வாங்கிக்க முடியும் அடுத்து டேட் டேட்னா வெறும் டேட் மட்டும் வர மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேட்டுக்கான கேலண்டர் உங்கள் டிஃபால்ட் சிஸ்டமில் இருக்க கேலண்டர் வரும் அதில் நம்ம டேட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் அதாவது இயர்லாம் மாற்றிக்கலாம் இயரு மந்த்தெல்லாம் மாற்றிக்கிட்டு பட் டேட்டை மட்டும் தான் சூஸ் பண்ணுற மாதிரி வரும் டேட்டு டேட்டு மந்த்து இயரோட சேர்த்து செல் பண்ணுற மாதிரி தான் வருது ஓகே ஃபைன் இப்போ டேட் டைம் அப்படின்னா டேட்டையும் டைமையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் சேவ் பண்ணிவிட்டு சாரி டேட் டைம் லோக்கல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டேட்டு டைம் ஆஸ் வெல் அஸ் நம்ம நம்மளால் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏமா பிஎம்மா அப்படின்றது டூ டேன்னு கொடுத்தோம்னா டூ டே வந்துடும் தெரியுதா அப்போ இன்புட்டில் நம்ம டேட் டைமே டேட்டை மட்டும் வாங்க முடியும் டேட் டைமையும் வாங்க முடியும் ஓகேவா அதுக்கடுத்து என்ன இருக்குது இமெயில் இமெயில்னா வெறும் இமெயில் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் சாரி சேவ் பண்ணுறது அப்படியாது அந்த மாதிரி இமெயில் மட்டும் உள்ளே கொடுக்கறதுக்கு மாதிரி இருக்கும் அடுத்து வந்து சர்ச்சின் ஒன்று இருக்குது சர்ச்ன்றது வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்பட்டன் வரும்ல எக்ஸ்ட்ராவாக அது இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன்னா இங்கே எக்ஸ்பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆயிடும் இதே நார்மல் ஒர்க்கிங் நம்ம பார்த்துருப்போம் வேறு என்ன பார்த்துருக்கோம் ஃபைல் ஃபைல் தான் முக்கியமானது என்னென்னா இப்போ நீங்கள் சில இடத்துலலாம் அப்லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா இன்புட்டில் அது இது அது வந்து அவங்க ஒரு ஒரு டிசைனுக்கு எதுமாக மாற்றிடுவாங்க பட் பேசிக்காக இன்புட் தான் அங்கே இருக்கும் இன்புட் டேக் தான் அங்கே இருக்கும் என்னன்னா நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே அது ஃபைலை சூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம் இது கிளிக் பண்ணி இது கொடுத்தீங்க ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த இது இங்கே இருக்கும் பட் ஆனால் இன்டர்நெட்டில் அப்லோட் ஆகியிருக்காது ஓகேவா நான் சொல்கிறது புரியுதா அப்போ உங்களால் ஃபைல் எந்த விதமான பிடிஎஃப் எம்பி ஃபோரு இமேஜு எல்லாமே வந்து இந்த இன்புட் டேகு டைப் வந்து ஃபைலு இருந்துச்சுன்னா உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா இப்போ அடுத்த டைப் பார்ப்போம் ஃபைலு ஹிடன் வேண்டாம் இமேஜின்றதும் வேண்டாம் மந்த்துன்றது அதே டேட் மாதிரி தான் நம்பர் இந்த நம்பர் என்னென்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் அதை அலோ பண்ணும் ஓகேவா நம்பர்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன டெக்ஸ்ட் போர்டில் வேறு ஏதாவது அழுத்தேன் அப்படின்னா வராது சாரி ஓகே இ மட்டும் வருது ஓகே இ மட்டும் வருது பட் எப்படின்னு தெரியல பட் நம்பர்ஸ் அலோ பண்ணாது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வேறு எதாவது வேணால் அலோவ் பண்ணிக்கும் இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் டைப் நம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்து பாருங்கள் அடுத்து டைப் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நம்பருக்கு அடுத்து பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட் டாட் டாட்னு வரும் தெரியுமா அதுதான் வேறு எதுவும் இல்லை அந்த இன்புட் இதில் வந்து டாட் டாட் அதாவது உங்களுக்கு ஹைடாக இருக்கும் நம்ம என்ன கிளிக் பண்ணுறோம் எழுதுகிறோன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியே யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கு தெரியாது ஓகேவா பாஸ்வேர்டு அப்படின்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ரேடியோனால் ஒன்றும் இல்லை மல்டிபிள் சாய்ஸ் செக் பாக்ஸ் மாதிரி தான் பட் இது வந்து மல்டிபிளாகவும் இருக்கலாம் அதாவது ஒன் டூ அதாவது எய்தர் ஒன் இது ஒன்று இருக்கலாம் இல்லை இது ஒன்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சாய்ஸஸ் வச்சு கொடுக்குறது அதான் இதை வந்து ஒரு டைம் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ண முடியல பட் என்னொன்று தான் செலக்ட் பண்ண முடியும் இதே மாதிரி வச்சுட்டு ஒன்று இதில் இருக்கணும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேவா அது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன டைப் பார்ப்போம் அடுத்து என்ன பார்ப்போம்னா வீக்கு சப்மிட்டுன்றது டைரக்டா அது பட்டனாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ம் பார்த்தீங்களா சப்மிட்டுன்றது டைரக்ட் பட்டனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அடுத்து டெக்ஸ்டை நம்ம பார்த்துட்டோம் சர்ச் சப்மிட்டு ரேஞ்ச் ரேஞ்சுன்றது ஸ்லைடர் மாதிரி வருங்க நீங்கள் வால்யூமு இல்லைனா அந்த ஃபோட்டோஸ் எடிட்டர்லலாம் பார்த்துருப்போம் இல்லை எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது இதை நம்ம ரேஞ்சு செட் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்தோம்னா ஆன் ட்ராகில் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும் எந்த இதில் இருக்குது எக்ஸாக்ட் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் வந்து நிறைய டேக்ஸ் பார்த்துட்டோம் வந்து எப்படி டேட்டா வாங்குறது அதுக்கு என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ன்றத பார்த்தோம் சில டாக்ஸ் வந்து டேட்டாவை எப்படி யூஸருக்கு காமிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்போ நிறைய டேட்டாவை பாப்புலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது கரெக்டாக என்னென்னா டேபிள்ஸ் எக்ஸெல்லாம் பார்த்தப்போ நிறைய டேபிள் டேபிளாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய டேட்டாவை நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள காமிக்கிறதுக்கு டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம வெப்பேஜில் எப்படி டேபிள் காமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக் இருக்கு அந்த டேக் பேர் வந்து டேபிள் டேக் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் டேக்கை கமெண்ட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் டிஏபிஎல்லின் சர்ச் பண்ணி பாருங்கள் டேபிளோட டேக் வரும் இப்போ இதில் நம்ம எதை நம்ம எப்படி வந்து டேபிளில் வந்து நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா டேபிளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அந்த பார்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருக்க டேட்டா அதில் இருக்க ஹெட்டிங் என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேபிள்ன்ற டேக்குக்குள்ளே நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டி ஆறுன்றது வந்து டேபிள் ரோ ஓகேவா டேபிள் ரோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுவோம் இது வந்து டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோம் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டெஸ்ட்டுன்ற டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு பட் பார்டரில் க்ரியேட் ஆகலை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து டேபிளோட டேட்டான்றதை சொல்லணும் டின்றது வந்து டேபிளோட டேட்டான்னு அர்த்தம் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஓகே எப்படின்னா இப்போ இந்த டிடின்னு கொடுத்திங்கன்னா டேபிள் டேட்டான்னு அர்த்தம் இந்த டேபிள் டேட்டா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஃபஸ்ட்டு ரோ இது அதில் டேபிள் டேட்டா வந்து டெஸ்ட்டுன்னு இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டேபிள்ன்ற டேபிளுன்ற டேக்குக்கு டிஆர்என் டிடி இந்த மூணுத்துக்குமே வந்து நான் இங்கே வந்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸில் ஆல்ரெடி ஒரு பார்டர் கொடுத்து வச்சுட்டேன் ஓகேவா இப்போ அதைபடி தான் இங்கே நடக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது ரோ கிரியேட் பண்ணுவோம் இல்லைனா இங்கேயே கொடுத்தீங்கன்னா இது காலமாக க்ரியேட் ஆகும் செகண்ட் டெஸ்ட் கொடுத்திங்கன்னா ஓகே அந்த ஒரே ரோலை கிரியேட் ஆகுது நீங்கள் இன்னொரு காலம்னா புதுசாக க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி ஓகே அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டு டெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இங்கே வந்து ரெண்டு டெஸ்ட் ரெண்டு ரோலை கிரியேட் ஆகிருக்கு கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டா வச்சுக்கலாம் டேட்டா ஒன் இது டேட்டா ஓகே ஆனால் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லை டேபிளோட இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை கரெக்டாக இப்போ நம்ம அதை சிஎஸ்எஸில் போய் மாற்றிடலாம் ஒன் பிக்சல் சாலிட் பிளாக்குன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு இது இருக்கட்டும் இது கரெக்டு தான் பட் டேபிளோட டிஃபால்ட் இது எடுத்துக்கனால எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பார்டர் கொலாப்ஸை கொலாப்ஸ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நார்மலாக நம்ம இங்கே கொடுத்துருக்க பார்டரை அது அப்படியே எடுத்துக்கும் இல்லைனா டேபிளோட பார்டர் எடுத்துக்குது இப்போ இதோட நம்ம வித்து சைஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் வித் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிக்சல் அப்படி இருக்குன்னா அதோட வித்தும் மாறும் இப்போ நான் டூ ஹண்ட்ரட் கொடுத்தேன்னா டூ ஹண்ட்ரட் மாறும் தெரியுதா அதே மாதிரி ஹைட்டையும் நம்மளால் மாற்ற முடியும் ஹைட்டு ஒரு ஹண்ட்ரட் பிக்சல் இருக்குன்னா ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ அதே மாதிரி நம்ம டேபிளை ரீசைஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக வேணும்னா நீங்கள் பேடிங்னு கொடுத்துக்கலாம் பேடிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சைஸிங் தான் தேர்ட் ஃபார்ட்டி பிக்சல் பேடிங்ன்றது ஈக் பேடிங்குன்னு நார்மலாக கொடுத்தீங்கன்னா அது எல்லா சைட்லேருந்தும் ஃபார்ட்டி பிக்சல் ஃபார்ட்டி பிக்சல் ஃபார்ட்டி பிக்சல் ஃபார்ட்டி பிக்சல்னு மூவ் ஆகும் இல்லை அப்படின்னா பேடிங் டாப் அப்படின்னு பேடிங் டாப் பேடிங் லெஃப்ட் பேடிங் பாட்டம் பேடிங் ரைட் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்கலாம் ஓகே இந்த பேடிங் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது நான் என்னென்னு சொல்லிடுறேன் அது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து பாடி டேபிள் டீ பாடி டீஆர் ஓகே இதெல்லாம் இருக்குதுல்ல இதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை பாருங்கள் இதில் வந்து பார்டருன்றது என்னதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது இந்த ஸ்க்ரீன்லேருந்து இப்போ நம்ம எப்படி ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலைங் பண்ணுவோம் அந்த லைன் கிழிச்சு அதுதான் வந்து பார்டர் கரெக்டாக அதே கான்செப்ட் தான் ஒரு குறிப்பிட்ட இது டிஸ்டன்ஸ்லேயே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் பார்டர் அப்போ நான் பார்டர்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கேப்பை விட்டுட்டு எனக்கு அங்கே க்ரியேட் ஆகும் கரெக்டாக அப்புறம் பேடிங் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணுறது இப்போ எனக்கு டேட்டா இங்கே இருக்குது பேடிங்னா அங்கேருந்து அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணு அப்போ அந்த ஸ்க்ரீனோட சைஸ்க்கு கேத்த மாதிரி அந்த இது மூவ் ஆகும் பட் ஆனால் மார்ஜின்றது அப்படி கிடையாது மார்ஜின் கான்ஸ்டண்ட்டாக தேர்ட்டி பிக்சல் அப்படின்னா எந்த சைஸில் ஸ்க்ரீனோட சைஸ் எதுவாக இருந்தாலும் மார்ஜின் தேர்ட்டி பிக்சல் அப்படின்றது கண்டிப்பாக தேர்ட்டி பிக்சல் விட்டுருவாங்க எப்படின்னா இப்போ எஃப்ஓ ஷீட் இருக்குது நார்மல் ரூல்டு ஷீட் நான் அன்ரோல் ஷீட் இருக்குன்னா நம்ம அந்த ஒரு ஸ்கேல் இன்ச் விடுறது வந்து கா காமனாக எல்லாத்துக்கும் இருக்கும் அது மாதிரி தான் மார்ஜின் ஆனால் பேடிங்குறது வந்து குட்டி பேப்பராக இருந்தால் குட்டி ஸ்பேஸும் பெரிய பேப்பராக இருந்தால் பெரிய ஸ்பேஸுன்ற மாதிரி அது கொஞ்சம் மாறும் ஓகேவா அப்போ பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அப்போ பேடிங்கறது மூவ் பண்ணுற மாதிரி தான் பேடிங் ஃபார்ட்டி பிக்சல் அப்படின்னு கொடுத்தா எல்லா சைடும் வரும் பேடிங் டாப் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வேணும்னா ஸ்பெசிஃபிக்காக தனியாக கொடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ டேபிளில் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டேபிள்ன்ற டேக்குள்ளே ரோஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த ரோக்குள்ளே எத்தனை எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை ரோஸ் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி காலமாக கிரியேட் பண்ணுன்னா அடுத்தடுத்த காலமாக க்ரியேட் பண்ணணும் ஓகேவா இப்போ டேபிள் ரோன் கொடுத்தீங்கன்னா இந்த ரோக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து எத்தனை ரோ க்ரியேட் பண்ணுது இந்த ரோக்குள்ளே ஓ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸில் எத்தனை ரோஸ் க்ரியேட் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு க்ரியேட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இது வந்து ஃபஸ்ட்டு காலமு அந்த ஃபஸ்ட்டு காலமுக்குள்ளே நாலு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் இது செகண்ட் காலமு அந்த செகண்ட் காலமுக்குள்ளே ரெண்டு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் டேபிளை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா டேகும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ரேராக யூஸ் பண்ணுற டேக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதெல்லாம் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் பட் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ லிஸ்ட் ஒன்று இருக்கு இந்த ஆர்டர் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம லிஸ்ட் அவுன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக சில சைட்ஸ் எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் லிஸ்ட் அவுன் பண்ணியிருப்பாங்க அதுதான் இப்போ வந்து இதில் வந்து பண்ணிட்டேன் இப்போ லிஸ்ட் ஐட்டம்ஸ் இது ஓகேவா இதில் என்ன பண்ண காஃபி இந்த மாதிரி ஒரு இன்னொன்று ரெண்டு கிரியேட் பண்ணியிருப்போம் காஃபி மில்க்கு டி அப்படின்னு வச்சுக்கோமா ஓகே இது வந்து டிஃபால்ட்டாக ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கு ஒன்று டூ த்ரீ அப்படின்ற மாதிரி இப்போ இதை வந்து நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்னாலே ஒரு ஆர்டரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அங்கே கரெக்டாக அப்போ இதில் வந்து டிஒபி டைப்புன்னு ஒன்று இருக்குது இதில் வந்து ஒன்றுன்றது வந்து இப்போ நம்ம ஒன் டூ த்ரீனு வருது பார்த்திங்கன்னா அது ஆர்டர் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒன் டூ த்ரீனு இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம வேறு எதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ரோமன் இட்டாலிக் நம்பர்ஸ் ஐ ஒன் டூ த்ரீ அப்படி கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் டைப்புன்னு கொடுத்துட்டு ஒன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ டீஃபால்ட்டாக இருக்கிறது வந்திருக்கும் அடுத்து வந்து ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏபிசின்னு வரும் அதுக்கு இருக்குது லோயர் கேஸ் ஏபிசின்னா லோயர் கேஸ் ஏபிசி வரும் அதுக்கடுத்து ஐன்றது வந்து ஐ ரோமன் லெட்டர்ஸ் ஐ கேபிட்டலில் வருது அதே மாதிரி அதோட ஸ்மால் வந்து ஸ்மாலில் வரும் ஓகேவா இது ஆர்டர்ட் லிஸ்ட்டு இதே மாதிரி யூஎல்னு ஒன்று இருக்குது அன் ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இதுவும் சிம்லராக தான் அதே தான் அதே தான் ஆனால் இதில் என்னென்னா டாட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் நிறைய இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆர்ட் லிஸ்ட்டு அன்ஆர்ட் லிஸ்ட்டுன்னு ரெண்டு இருக்குது இதுக்கு இல்லாமல் நம்மளுக்கு சிலது பார்த்தோம் அப்படின்னா பிஆர் டேக்குன்னு ஒன்று இருக்குது பிஆர் டேக்குன்றது வந்து நியூ லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கன்சிக்வெண்ட்டாக நிறைய டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் எனக்கு இந்த இஎல்ஐடிக்கு அப்புறம் ஒரு புது லைன் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம நான் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸ் வச்சுருந்தாலுமே இந்த இந்த லைனுக்கு அப்புறம் ஒரு புது லைன் வந்துடும் ஈவன் நான் பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு இட்டாலிக் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் இது மட்டும் இட்டாலிக்கில் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் நான் போயிட்டு ஐன் கொடுத்துட்டு இட்டாலிக் க்ரியேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இது மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் மட்டும் இட்டாலிக்கில் வரும் பீன் கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிரும் பி டேக் ஃபார் போல்டு இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு பட் முக்கியமான டேக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க இன் கேஸ் நம்மளுக்கு நீட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேணும்னா தேடி அந்த டேக்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் பருவமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த இன்டர்வியூ கொஷின் பற்றி நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா ஹவு டு சென்டர் டிவ் ஓகேவா ஹவு டு சென்டர் டு டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிவ்வை எப்படி நான் வந்து ஸ்கிரீனோட சென்டருக்கு கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இனிஷியலாக ஒரு டிவ் வச்சுருக்கேன் இந்த டிவ்ன்றது வந்து மெயின் டிவ் ஓகேவா நான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் கிளாஸ் நேம் வந்து மெயின் டிவ் அப்படின்னு ஒரு டிவ் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த மெயின் டிவுக்கு நான் இண்டெக்ஸ் டா சிஎஸ்எஸ்ல எழுத போகிறேன் என்னென்னா டாட் மெயின் டிவ் இதுக்கு வித் வந்து ஹண்ட்ரட் வியூ வித் அதாவது என்னோட டிவைஸோட சாரி விடபிள்யூ அதாவது என்னோட டிவைஸோட வித்தோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹைட்டும் வந்து ஹண்ட்ரட் வியூ ஹைட் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதுக்கு ஒரு கலர் கொடுத்துப்போம் கலர் ஓகே பிளாக் கலர் வச்சுருவோம் ஃபுல்லா ஓகேவா மீண்டும் ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகல ஹலோ கிளாஸ் நேம் மெயின் மெயின்டு டாட் மெயின்டு வித் ஹண்ட்ரட் வியூ வித் ஹைட் ஹண்ட்ரட் வியூ ஹைட்டு ஓகே கலர் கொடுத்துருக்கக்கூடாது கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் மாற்றத்துக்கு தான் பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுத்துருக்கணும் பிளாக்கு காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணோன்னே அந்த இது போயிடுச்சு ஃபுல் ஸ்க்ரீனுமே எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு என்னவாயிருக்குன்னா ஃபுல் பிளாக்ல இருக்கு இதுதான் வந்து நம்மளோட ஸ்க்ரீனோட ஃபுல் இது இப்போ இதுக்குள்ளே ஒரு டிவு கொடுத்துட்டு இந்த டிவ்வை வந்து சென்டர் பண்ணிக்காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த டிவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ் நேம் வந்து சென்டர் டிவ் ஓகேவா இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா டாட் கொடுத்துட்டு சென்டர் டிவ் இதுக்கு வந்து வித்தும் ஹைட்டும் வந்து ஒரு சர்டைனாக கொடுத்துடலாம் வித் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சலு ஹைட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சலு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுப்போமா ஓகே இப்போ இந்த டிவ் வந்து இந்த ஓரத்தில் இருக்குது இந்த டிவ நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெயின் டிவ் இருக்குல்ல இதில் போயிட்டு ஃப்ளெக்ஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ஃப்ளெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம சென்டருக்கு கொண்டு வரலாம் எப்படின்றத காமிக்கிறேன் இப்போ டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த டிஸ்பிளேல வந்து ஃப்ளெக்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடணும் ஓகேவா இதுக்கப்புறம் அலைங் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது அலைங் ஐட்டம்ஸ் சென்டர் அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன் ஜஸ்டிஃபை கன்ட் சென்டர்னு சென்டர்னு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆக்சஸில் அந்த டிவ் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இது என்ன ஆக்சஸ்ஸு ஹரிசான்டல் ஹரிசான்டல் ஆக்சஸில் மூவாக ஆரம்பிக்கும் இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்படின்னா இந்த டிவு சென்டரில் வந்துருக்கு ஜஸ்டிஃபை கன்டென்ட் எண்டு அப்படின்னா அந்த அந்த எண்டுக்கு போயிடும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் நம்மளுக்கு சென்டரில் தான் வேணும் கரெக்டாக அப்போ முதல்ல நான் இந்த ஆக்சஸில் சென்டர் கொண்டு வந்துட்டேன் இப்போ அலைங் ஆக்ஸ அலைங் ஐட்டம்ஸ்ன்றது வந்து வேர்டிக்கல் ஆக்சஸில் சென்டர் பண்ணணும் இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா ஸ்டார்ட்லேயே இருக்கும்

கிளாஸில் ஆக்சுவலாக இதில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக்காக ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்னால் என்னது அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கலர் வித் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம தொட்டிருப்போம் அதே மாதிரி ஹெச்டிஎம்எல் டேக்ஸ்லேயுமே வந்து குறிப்பிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேக்ஸ் ஒரு அந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள் இன்கேஸ் இது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம இதை விட இன்னொரு ஃபர்தர் லெவலில் போவோம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஹெசிஎம்எல் சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம் எதாவது பொஷிஷன் நீங்கள் இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸன்லாம் பார்க்குறோம்ல இது அப்புறம் பொசிஷன் ஒரு எலமெண்ட்லாம் இருக்குது அதாவது ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்சில் வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி ஒரு டிவை மூவ் பண்ணலாம் அதே மாதிரி கிரிட்ன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ்லாம் சிஎஸ்எஸில் கொண்டு வரலாம் ஓகேவா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸ் இன் சிஎஸ்எஸ் அண்ட் ஆஸ் வெல் எஸ் இன் ஹெச்டிஎம்எல் புது புது டாக்ஸ் ஹெச்டிஎம்எல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தோன்னா ஐ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்கல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் அதெல்லாம் வந்து ஐ ஃப்ரேம்ஸில் தான் வரும் அப்போ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் அண்ட் அட்வான்ஸான சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம எடுத்து செய்வோம் அது கூடையே சேர்ந்து இன்கேஸ் வந்து நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாக்டு ஃபுல் போர்ட்ஃபோலியோ அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டு வெப் டெவலப்பர் ஆக போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும் அது அந்த வெப்சைட்டில் உங்களை பற்றி நீங்கள் என்னென்னலாம் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்களா உங்கள் உங்களோட ஸ்டடீஸு கெரியரை பற்றிலாம் நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் கேஸ் நம்மளுக்கு அதில் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ஒரு போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்றதும் கற்றுக்கலாம் ஓகேவா இந்த ஹெச்டிஎம்எல்சிஎஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றியும் படிப்போம் ஓகேவா ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸு அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ரியாக்ட் ஜேஸ் ஆர் நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஆர் வியூ ஜேயஸ் அந்த மாதிரி நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபேம் ஒர்க்ஸுக்கு ஈவன் ஆங்குலர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்புலரான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி எடுத்து நம்ம லேர்ன் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம கவர் பண்ண போகிறது வந்து ரியாக்ட் ஜேயஸ் நெக்ஸ்ட் ஜேஎஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம் ஏன்னா ஹைலி ஹைலி யூஸ் பண்ணுறது வந்து ரியாக்ட் ஜேயஸ் ஆங்குலர் நெக்ஸ்ட் ஜேஎஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க வியூவும் யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபியூச்சரில் கற்றுக்கலாம் பட் முக்கியமாக நிறைய உங்களுக்கு வேக்கன்சி அண்ட் ஓப்பனிங் இருக்கிறதுன்ற பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட்ஜேஎஸ் நெக்ஸ்ட் ஜேஎஸ் அதில் தான் இருக்குது ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு லைனாக போவோம் இது வந்து பேசிக்கான ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஒரு ஒன் ஹவருக்குள்ளே என்னால் அளவு இம்பார்ட்டண்டான ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் அண்ட் ஆஸ் வெல்எஸ் சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ありがとうございま